என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவையிட்டால் இடந்தனே கொண்ட நினமகள் கேள்வனே என்னும் அன்றொரு வேழம் தழுவினே கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென்திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடியவள் தனக்கே கங்களும் பகலும் கந்துயிலறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாயிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் வல்திரத்தியன் செய்கின்றாயே. திருவரங்கப் பெருநகரம் என்று சொல்லக்கூடிய பூலோக வைகுண்டமானது சாஸ்திரங்கள் அனைத்தும் அங்கே குவியல் குவியலாக சொல்லப்பட்டுள்ளது. அதிலே சாஸ்திரத்துக்கு ஒரு நிலையாக இருக்கக்கூடிய அங்கமாக இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் அந்த விஷயத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பஞ்சாங்கம் என்றால் அதற்குள்ளே ஜோதிஷ சாஸ்திரம் உண்டுனோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஜோதிஷ சாஸ்திரம் உண்டு, ஆனால் அதை பற்றி நம்ம பூர்த்தியா பார்க்கறதுக்காக வரலை. பஞ்சாங்கம் எப்படி பார்ப்பது? மேற்கொண்டு ஸ்ரீராமநவமி என்ன, ஸ்ரீ ஜெயந்தி என்ன, ஏகாதசி என்ன, உபாகர்மா என்று சொல்லக்கூடிய ஆவணிய வட்டம் என்ன, மேற்கொண்டு உற்சவாதிகள் அதெல்லாம் எப்படி, இதையெல்லாம் பார்ப்பதற்காக தானே முக்கியமாக கூடியுள்ளோம். அநேகமா இந்த சார்த்த திதிகளுக்குண்டான நேரங்காலங்கள், அமாவாசைக்குண்டான நேரங்காலங்கள், அந்த கால நிர்ணயத்தை நிர்ணயிப்பதற்காக தான் ஜோதிஷ சாஸ்திரமே. ஜோதிஷ சாஸ்திரம் என்பது நாம் நினைக்கிறா போல இன்னைக்கு அது ரொம்ப பிரபலமாக போயிடுது. என்னன்னா, இன்னைக்கு நான் எந்த வர்ணத்துடைய ஆடை அணியணும், நான் எந்த திக்குக்கு போகணும், என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், இதற்கு என்னுடைய நிலை என்ன, இதை பற்றி தான் பிரதானமாக நிறைய ஊடகங்களிலே அதை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதற்காக பிறந்தது ஜோதிஷ சாஸ்திரம் அல்ல. நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள், அந்த கர்மாக்களுக்குண்டான கால நிர்ணயம் பண்ணணும். அமாவாசை என்னைக்கு வருது, அன்னைக்கு நான் தர்ப்பணம் பண்ணி ஆகணும். இவருடைய தாயார் தகப்பனுடைய சார்த்தம் என்னைக்கு வருது, அன்னைக்கு நான் உண்டான அதுக்குண்டான கிரியைகள் பண்ணி ஆகணும். மேற்கொண்டு உற்சவாதிகள் என்ன, நல்லது தீயது என்ன, தீபாவளி என்னைக்கு, ஸ்ரீ ஜெயந்தி என்னைக்கு, இந்த நிலையெல்லாம் தெரிவிக்க வந்ததுதான், கால நிர்ணயத்தை குறிக்க வந்ததுதான் பிரதானமாக அந்த ஜோதிஷ சாஸ்திரம். அதுக்குள்ள பஞ்சாங்கம், பஞ்ச அஞ்சகல் நிலையை பார்த்துட்டு இருக்கோம். அதிலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு காலக்ஷேபமாக அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வாரம் இதை முடிஞ்சிடும். இனி அடுத்த வாரத்திலிருந்து எதா பிரகாரம் ராமானுஜம் விட்டிருந்தாலும் தொடங்கலாம். இருப்பினும் நம்ம கடைசியில் பார்த்தது ஸ்ரீ ஜெயந்தி, அக்ஷய திதியையும் பார்த்தோம். அக்ஷய திதினா என்னது, அதாவது அன்னைக்கு இன்னமும் வாங்கணும் வாங்கணும் அதெல்லாம் ஒன்றும் வாங்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது கடந்த காலத்துக்கு அடியை சொல்லிட்டேன். அந்த மாதிரி இவால ஒரு வியாபார ரீதியில வியாபாரம் பண்ணுவதற்காக அதை பண்ணப்பட்டதை தவிர, அன்றைய தினம்தான் பத்ரிநாராயண சுவாமியுடைய கோயில் திறப்பு விழா நடத்திறக்கிற அன்னைக்கு. அதுக்கு மேல வராக நரசிம்மனுடைய அந்த சந்தன அலங்காரம் கலைஞ்சி திருமேனியை பூர்த்தியா சேவிக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கு. அதை தவிர மற்ற என்னன்னு இருக்கு, இருந்தாலும் பிரதானமா வாங்கணும். அது ஒரு வரிசையில நின்று வாங்குற அதுக்குன்னு, அது வாங்கினா என்ன வந்துட போறது, வந்துட போறதுன்னு எதுவும் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி சாஸ்திரம் எதுவும் சொல்லலை. ஆனா சொல்றாளே சுவாமி, அது தெரிஞ்சவாதானே சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சொல்றான்னா அதுக்குண்டான பிரமாணம் எடுக்கணும்னு. எப்பவுமே இப்படி அடியே ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன்னா அதுக்கு பிரமாணம் இல்லாம சொல்லக்கூடாது. இல்லை எனக்கு புரிஞ்சது தெரிஞ்சுனா அந்த மாதிரி சொல்லவே படாது. தன்னெஞ்சில் தோத்தினதை சொல்லி அந்த மாதிரி பேசணும்னா பேசக்கூடாது. சாஸ்திரம் அக்செப்ட் பண்ணணும், அல்லது முன்னோர்கள் அதை ஒத்துக்கொண்டு இருக்கணும். இது ரெண்டும் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம என்னுடைய விருப்பப்படி நான் சொல்லலாமன்னா சொல்லவே படாது. எதையுமே சரி, எந்த விஷயத்தையுமே சரி.
ஆனா சிலதெல்லாம் அனுஷ்டானத்தில் இருக்கே சுவாமின்னா, அனுஷ்டானத்தில் இருக்கின்றதாது சரின்னு நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. சிலதெல்லாம் அனுஷ்டானமே தவறாக கூட இருக்கலாம். தவறாக இருந்தால் எப்படி ஜனங்க அதை ஒத்துக்கொள்வார்கள், ஒத்துக்க மாட்டாங்கன்னா, என்னைக்குமே ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னா, எத்தையாவது பண்ணினா எனக்கு எதாவது கிடைக்கும்னு சொன்னா அதை நம்புவா. பக்தி பண்ணு பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான்னா அது அதிருஷ்டம், திருஷ்டம்னா நம்புவா. இதை பண்ணு உனக்கு இது கிடைக்கணும், கிடைக்கிறதே இல்லையா அது ரெண்டாம் விஷயம், ஆனா பண்ண ஆரம்பிச்சுடுவா. அதே நீ பக்தி பண்ணு பகவான் உனக்கு எல்லா விதமான அனுகிரகம் பண்ணுவான்னு சொன்னா அதுல நம்பிக்கை வர்றது வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கிறது. ஏன்னா அது அதிருஷ்டமா இருக்கிறது. அதிருஷ்டம்னா நம் கண் முன்னாடி பகவான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன் என்கிற தன்மை அங்க தெரியறதுனால நமக்கு தெரியறதில்லை. சரி சுவாமி, அதே போல அக்ஷய திருதி அன்னைக்கு ஏதோ வாங்கினேன் அது கண் முன்னாடி தெரியறதுனா அது ஒரு நம்பிக்கை வந்துடுத்துது, அது ஒரு நம்பிக்கை வந்துடுத்து. வந்தபடியால் என்ன பண்றனா, ஓ இது உண்டு இது உண்டு இது உண்டுன்னு நிறைய பேர் வாங்கியிருக்கால சுவாமி அப்படின்றான். ஆனா அந்த வாரம் அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கானா, கிடையாது. இருக்கட்டும், அடுத்து ஸ்ரீஜெயந்தி. ஸ்ரீஜெயந்தி என்பது நான்கு ஸ்ரீஜெயந்தியும் கடந்த காலத்துல பார்த்தோம், முனித்திரியம், வைகானசம், அதற்கு மேல கோயில் பாந்த்ராத்திர ஸ்ரீஜெயந்தின்னு இருக்கு, ஜென்மாஷ்டமின்னு இருக்கு, இது நான்கு இருக்கு. அதுல பிரதானமா அஷ்டமி எடுத்துண்டவா சில பேர், அஷ்டமி அல்லாமல் நட்சத்திரம் எடுத்துண்டா கோயில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பாந்த்ராத்திர ஸ்ரீஜெயந்தி இல்ல இல்ல, அந்த மாதிரி அஷ்டமி தான் வேணும். ஆனா அது அஷ்டமியில நவமியோ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்தமியோ கலக்கப்படாது என்கிற தன்மை சில பேருக்கு உண்டு. இல்ல இல்ல சுவாமி, ராத்திரி அஷ்டமி இருக்கணும் அது பிரதானம், அது மட்டும் இல்லாதத்துல இந்தந்த நிலைகள் கலக்கப்படாதுங்கிற தன்மையும் உண்டு. இதெல்லாம் வைத்து கொண்டுதான் நான்கு விதமான ஸ்ரீஜெயந்திகள் வந்துடுத்து, அதாவது கண்ணனுடைய பிறந்த நாள் வந்துடுத்து அப்படின்னு தெரிவிக்கிறார். இருந்தாலும் அதை நம்ம கடந்த காலத்துல பார்த்துட்டோம். அதே போல நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி என்பது ஸ்ரீராம ஜெயந்தி, அதாவது ஸ்ரீராமனுமே நரசிம்ம ஜெயந்தி ரெண்டுமே இந்த கோயில்ல கொஞ்சம் கோயில்ல கோயில்னு சொன்னாலும் ஸ்ரீரங்கம் அது நல்லா புரிஞ்சுக்கணும், திருவரங்கம் பெரிய கோயில்னு சொல்லுவான். கோயில்னு சொன்னா பெருமாள் கோயில்னு சொன்னா அது காஞ்சிபுரத்தை குறிக்கும், கோயில்னு பொதுவான ஒரு சப்தத்தை சொன்னா அது திருவரங்கத்தை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட திருவரங்கம் கோயில்ல கோயில் தவிர மற்ற இடத்துல நரசிம்ம ஜெயந்தின்னு போடுவா, அதே கோயில் ஸ்ரீராமநாமனையும் போடுறா. கோவில் தவிர மற்ற இடத்துல இருக்குன்னா அது என்ன கணக்குன்னா, கோயில் தவிர மற்ற இடத்துக்கு வைகாச சுத்த சதுர்தசி இது இருக்கணும் கோயில் தவிர. அப்படின்னா அந்த இடத்துல அஸ்தமான சூரிய அஸ்தமான அதிக வியாப்தி இருக்கும். ஏன்னா அந்த பெருமாள் அந்தியம் போதில் அறிவுருவாகி அறிகவித்தவனையா மாலை பொழுது என்ன பண்ணார், அதனால சூரிய அஸ்தமானத்தை தாண்டி வியாப்தி இருந்தா அன்று நரசிம்ம ஜெயந்தி. இது சாமானமே இல்லை வைகாசி மாசம். ஆனா கோயில் நரசிம்ம ஜெயந்தது வைகாசி சுக்ல சதுர்தசி, அதாவது திரியோதசி வேதை கூடாது. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா, அதோட எந்த விதமான கலக்கும் கலக்கப்படாது, தனியா திருவரங்கம் பெரிய கோயில்னால அது தனி தட்டுது, அதையோட எது கலந்தாலும் ஒத்துக்க மாட்டார். எப்பவுமே முன்னாடி இருக்கக்கூடிய வேதை கூடாதுன்னு தான். இது ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆக நம்ம ஏகாசி முக்கியமா பார்த்துருக்கோம், ஏகாசி சார்த்த ஏகாதசின்னு, உபவாச ஏகாசின்னு, அதே போல உபவாச ஏகாசினா என்ன சுவாமி, உபவாச ஏகாதசி ரெண்டு அநேகமா சர்வ ஏகாசியும் போட்டாச்சுன்னா அன்னைக்கு எல்லா ஏகாசியும் உண்டு. ஆனா குறிப்பா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடிய பிரபன்னர்களுக்கு ஏகாதசி என்று சார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கிடையாதுன்னு நம்ம கடந்த காலட்சேபில் பார்த்தோம். ஆனா சாமான்யமா நாம் நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ எந்த திதியில போயிருக்காளோ அந்த திதி 18 நாழிகைக்கு மேல இருந்தா என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் மரணம், இதுதான் அந்த அதுக்குண்டான ஒரு தன்மை. ஆனாலும் ஏகாதசி அன்னைக்கு தகப்பனார் போயிட்டார்னு வச்சுக்கோங்க, தகப்பனா ஏகாதசி போயிட்டார் அன்னைக்கு சர்வ ஏகாசின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல சார்த்த ஏகாசி அன்னைக்கே உபவாச ஏகாசி அன்னைக்கே. ஆனா இந்த சார்த்த ஏகாசி உபவாச ஏகாசினா என்னன்னு நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்கோம்.
சார்த்த ஏகாசினா பதினெட்டு நாழிகைக்கு மேல இருந்துட்டா நீங்க சார்த்த ஏகாசின்னு அர்த்தம். சரி, உபவாச ஏகாசினா உபவாசம்னா அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு தசமி கலக்காம இருக்கணும். என்ன பாருங்க, தசமி கலந்துட்டா உபவாச ஏகாசி அன்னைக்கு கிடையாது. அதே அந்த ஏகாதசி அன்னைக்கு துவாதசி கலக்காம இருக்கணும். கலந்துட்டோம்னா அன்னைக்கு உபவாச ஏகாசி கிடையாது. அது மட்டும் இல்ல, அடுத்த நாள் என்ன பாருங்க, அடுத்த நாள் அந்த ஏகாதசி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், சூரிய உதயத்துக்கு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஏகாதசி இருந்ததுன்னா அன்னைக்குதான் உபவாச ஏகாதசி. சார்த்த ஏகாதசி முந்தின நாள். அப்ப இது ரெண்டு நாளா தனித்தனியா வந்துடுது. அது நம்ம கடந்த காலத்துலயே பாத்திருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த அந்த பஞ்சாங்க யூடியூப்ல போட்டிருக்கா அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் அதுல பாத்துருக்க அந்தந்த சந்தேகத்தை நிகழ்த்தி பண்ணுது. ஏன்னா இது ரெண்டு முக்கியம். அப்ப ஏன் சுவாமி ஏகாதசிக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணப்படாதுன்னா, ஏகாதசி அன்னைக்கு தியானம் கொடுக்கப்படாது. அன்னைக்கே நம்ம பார்த்தோம், சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ரெண்டு இருக்கு. சாமானிய தர்மத்தை பாக்கறச்சே பண்ண வேண்டியதுதான் வாஸ்துவம். ஆனா அதுல விசேஷ தர்மம் கலந்துருத்துன்னு வச்சுக்கோ, விசேஷ தர்மத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்கணும். வச்சால சாமானியத்துக்கு பிராதானியம் கொடுக்கப்படாது. அதை விட்டுள்ளவன்னா விட முடியாது. ஆனா ரெண்டுமே ஒரே நேரத்துல இருக்கு. விசேஷ தர்மம் ஒரே நேரத்துல இருக்கு, சாமானிய தர்மம். இப்ப புரியறதுக்காக இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு அபர காரியம், ஒரே விஷயம் அபர காரியம். அப்புறம் காரியம்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அந்த காலத்துல தீட்டு தான் அது, அதுல சந்தேகமே இல்லை. அப்படி அந்த ஆச்சோ அதுக்கு ஆச்சோச்சம்னு சொல்லுவா, ஆச்சோச்சம் சொல்லுவா. அப்படி இருக்கச்சே அதுக்குண்டான ஆச்சோச்சம் பத்து நாள் பதினோரு நாள் என்ன கணக்கு வச்சுருக்கா, அவரவருடைய சம்பிரதாயத்தோட கணக்கு வச்சுருக்கா. அதே அந்த நாளுக்குள்ள என்ன பாத்துங்க, யாரோ ஒருத்தர் மறிச்சு போயிட்டார், மரணம் ஆயிடுத்து. இப்ப அதுவும் ஆச்சோச்சம் தான், அதுவும் ஆச்சோச்சம்னா தீட்டு, அதுவும் தீட்டு தான். இப்ப பிறந்த குழந்தைக்கு ஒரு தீட்டு இருக்கு, யாரோ மரணம் ஆயிட்டா பங்காளிகள் அப்படின்னா எனக்கு தாயாதிகள் தான், என்னுடைய பங்காளிகள் தான். பங்காளிகள்னா என்னது, ரத்த சம்பந்தம் இருக்கிறவர்களுக்கு பங்காளிகள் பேர். அதாவது சித்தப்பா, அதாவது தகப்பனார் வழி, தகப்பனார் வழியாக வரக்கூடிய ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு பங்காளிகள் பேர். அப்படிப்பட்ட பங்காளிகள் அதான் ஒரே கோத்திரமா இருப்பாங்கல்லாம். அந்த ஒரே கோத்திரமா இருக்கக்கூடிய அவளுக்குள்ள பையாச்சுன்னா அந்த தீட்டு இவாளுக்கு உண்டு. இப்ப இந்த நிலையில அப்ப பிறந்த தீட்டு பிறப்பு தீட்டுன்னு பேரு, இதுக்கு இறப்பு தீட்டுன்னு பேரு. நம்ம தமிழ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த இறப்பு தீட்டை பிரதானமா பாக்கணுமா, பிறப்பு தீட்டை பிரதானம் பாக்கணுமா? நல்லா பாத்துங்க, இறப்பு தீட்டு பிரதானமா பிறப்பு தீட்டு பிரதானமானா, இறப்பு தீட்டு இது சாமானிய விசேஷம் வந்துடும். விசேஷமா இறப்பு தான், யாரா மறிச்சு போயிருக்கா இல்லையா, அந்த தீட்டு தான் பிரதானம், ஆச்சோஷம் அதுக்குதான். அப்படி இருக்கச்சே இந்த சாமானிய விசேஷம் பார்க்கச்சே விசேஷத்தை தான் பிரதானம் எடுத்துக்கணும். அதே போல ஏகாதசின்னு வரும்போது என்ன எடுத்துக்கணும், விசேஷமா இது தானம் பண்ணப்படாது. தானம் பண்ணக்கூடாது அன்னைக்கு சார்ந்த வருதே சுவாமின்னா அது அடுத்த நாள் பண்ணிக்கலாம், அடுத்த நாள். ஆனா இதே விஷயத்துல நான் ஏகாதசி அன்னைக்கு தான் பண்ணுவேங்க ஒரு நிர்பந்தம் வந்துருத்துன்னு வச்சுக்கணும். நல்லா பாருங்க, இது இந்த விஷயம் சில பேர் ஏகாதசி பண்றாள சுவாமி அப்படின்னா, அன்னைக்கு உபவாச ஏகாதசி இல்லாம இருந்தா அன்னைக்கு சார்த்தம் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ, உபவாச ஏகாதசி இல்லாம இருந்தா அன்னைக்கு சார்த்தம் பண்ணலாம். புரியறதுக்காக எப்படி வரும்னா, புரியறதுக்காக சொல்றேன். இப்ப ஏகாதசியே இப்ப அறுபது நாளைக்கு சும்மா ஒரு கணக்கு வச்சுங்கோ, அறுபது நாளைக்கு வச்சு அடியும். இதெல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்ல முடியாது, அதுக்குதான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கேன். ஒரு போர்டு இருந்தா நல்லா போர்டுல எழுதி போட்டலாம், இல்ல கிளாஸ் மாதிரி எடுக்கணும் எடுத்துடலாம். இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குங்கோ, இன்னும் சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான பெரியவர்கள் இருப்பா, அவளை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. இதுக்கு சொல்ல வந்து இப்ப அறுபது நாளைக்குன்னு வச்சுருக்கோம், அடுத்த நாளும் அந்த ஏகாசி ஒரு 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 நாழிகை இருக்குன்னு வச்சுக்கோ, ஏகாசி இன்னைக்குன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு இன்னைக்கு ஏகாசி கிடையாது, சும்மா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு ஏகாசி வச்சுக்கோ, நாளையும் ஒரு நாழிகை ஏகாசி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப இன்னைக்கு கார்த்தாலேயும் ஏகாசி இருக்கு, நாளையும் ஒரு நாளைக்கு ஏகாசி வந்துருத்து ஒரு நாளைக்கு இருக்குன்னு வச்சிருந்தாச்சுன்னா, அப்ப கார்த்த ஏகாசி இன்னைக்கு வந்துடும், உபவாச ஏகாசி நாளைக்கு போயிடும். என்ன புரியுங்க, இப்ப உபவாச நாளைக்கு போயிட்டு சொன்னோம். இப்ப அடியோட தகப்பனார் ஏகாதசி அன்னைக்கே போயிட்டாருன்னு வச்சுக்கோ, அடிய இன்னைக்கு அந்த ஏகாதசி திதி இன்னைக்கு சார்த்த ஏகாசி இன்னைக்குன்னு பார்த்தோம்னோ, நான் பண்ணலாம் கொஞ்ச நேரம் பண்ணி இங்க பண்ணப்படாது. ஏகாதசி தானம் கொடுக்கப்படாதுன்னு உபவாச ஏகாதசியா இருந்தா தானம் பண்ணக்கூடாது.
ஆனா அநேகமா உபவாச ஏகாசியம் சார்த்த ஏகாசியம் ஒன்னா வந்துட்டு வச்சுக்கேன், அன்னைக்கு சார்த்த பண்ணப்படுது. அதுதான் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு சர்வ ஏகாசின்னு போட்டுவா, சர்வ ஏகாதசின்னு போட்டுட்டான்னாலே அன்னைக்கு சார்த்தம் கூடாது. இது பொதுவா வைஷ்ணவா வச்சுட்டு இருக்கா, இது எல்லாருக்கும் இது பார்த்தாலுக்கும் உண்டு. சில பேர் அதை கடைபிடிக்கிறா, சில பேர் கடைபிடிக்காம இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அன்னைக்கு தானம் பண்ணப்படாதுன்றதுக்காக இந்த காரியம் வச்சிருக்கா. அதனால இப்ப நீங்க சொன்ன சாமி ஏகாதசி பண்ணலாமா கூடாதுன்னா பண்ணலாம். சார்த்த ஏகாதசி இருந்து உபவாச ஏகாதசியாக இல்லாமல் இருந்தால் அன்னைக்கு சார்த்தம் பண்ணலாம். சார்த்த ஏகாசியும் உபவாச ஏகாசியும் ரெண்டும் ஒரே நாள் வந்துருச்சுன்னா அன்னைக்கு சார்த்தம் பண்ணப்படாது, மரணம் தான். மறுநாள் நீங்க ஜோதிஷம் அன்னைக்கு தான் பண்ண முடியும். இது இந்த ஏகாதசிக்கு இருக்கக்கூடிய இது நிலை. இதற்கு மேல இப்ப உபாகர்மா ஸ்ரீராமநவமிலாம் பார்த்து, ஸ்ரீராமநவமி என்னது, ஸ்ரீராமநவமின்றது கோயில் ஸ்ரீராமநவம் வேறு, சாமானியம் ஸ்ரீராமநவமி பங்குனி மாசம் வந்துடுறது. பங்குனி மாசமே வந்துடுறதுன்னா இது சாந்திர சாந்திராயணம் அப்படின்னா சாந்திரமான ரெண்டு கணக்கு இருக்கணும், சௌரமானும் சாந்திரமானும். சாந்திரமான கணக்குப்படி சைத்திர மாசம், சைத்திர மாசம்னா சித்திரை மாசம், சித்திரை மாசம் தான் ஸ்ரீராம நவமி. அப்ப சித்திரை மாசம் தான் ஸ்ரீராம நவமினா எதற்காக சுவாமி இந்த கோயில் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீராம நவமி, இங்க பண்ணக்கூடிய ஸ்ரீராம நவமிக்கும் அங்க பண்ணக்கூடிய சீரம் ஒரு மாசம் வித்தியாசம் வருதுன்னா, இந்த சித்திர மாசம்ன்றது சாந்திரமானத்தின் சித்திர மாசத்துலதான் ஸ்ரீராமனம் கொண்டாடுறா நம்ம பாரத தேசம் எல்லா இடத்துலயும். ஆனா கோயில் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல மட்டும் சித்திர மாசம்தான், அது சௌரமானத்தின் சித்திர மாசம். சௌரமானத்தின் சித்திர மாசம் என்னது, சூரியனை அடியத்து இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தின் சித்திர மாசம் என்னைக்கு வருதோ அந்த சித்திர மாசத்தின் கணக்குப்படி நவமி என்னைக்கு இருக்கோ அத சுத்த நவமி, அன்னைக்கு அங்க கோயில் ஸ்ரீராம நவமி. அதே சாமானிய பாரத தேசத்துல சாந்திரமானம் சந்திரனை அடியொத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீராமனவி சித்திர மாசம், அந்த சித்திர அதான் யுகாதி வந்துருத்தணும். யுகாதி வந்தா சித்திர மாசம்னு அர்த்தம், அது வந்து வருஷப்பிறப்புன்னு அர்த்தம். அந்த வருஷப்பிறப்பு வந்துருந்தா சித்திர மாசம், அந்த சித்திர மாசத்துல சுத்த நோவி வருதுன்னு அந்த நோவி தான் சாமானியமா எல்லா தேசத்திலையும் கொண்டாடுறா. இது அங்கு ஸ்ரீராமனவிக்கும் கோயில் ஸ்ரீராமனை வேறு சாமானியமான ஸ்ரீராமனை வேறு. இது வச்சு இது பண்ணிட்டோம் எல்லாரும் சுக்லபக்ஷம். அதுக்கப்புறம் ஆனா அதே நேரத்துல ஒரே மாசத்துக்குள்ள ரெண்டு ஸ்ரீராமனை வந்துடுத்து வச்சுக்குவான், ஒரே மாசத்துக்குள்ள ரெண்டு ஸ்ரீராமன் வந்துடுத்து. அப்ப என்ன சொன்னா, அப்ப ரெண்டு ஸ்ரீராமன் வந்துடுத்துனா அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டாவதுதான் கொண்டாடணும், ஒண்ணு கிடையாது. இதே போல சாதமே இதே போலதான். அதே போலதான் இன்னொன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து இது இருக்கு இல்லையா, ஆழ்வார் ஆச்சாரிய திருநட்சத்திரம். ஆழ்வாரா என்ன நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்கள். அது அநேகமா சில நேரத்துல என்ன ஆகுன்னா ஒரே மாசத்துக்குள்ள ரெண்டு நட்சத்திரம் வந்துடலாம். ஒரே மாசத்துக்குள்ள ரெண்டு நட்சத்திரம் வந்துருத்தோம்னா அப்ப என்ன சுவாமி பண்றது, இப்ப புரியறதுக்கு இந்த மாதிரி நிறையவற்றை வந்திருக்கு, நிறைய ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு ஒரே மாசத்துல ரெண்டு வந்துடுறது. வந்துருத்தோம்னா என்னன்னா கடைசியில வரக்கூடிய நட்சத்திரம் தான் அங்க கொண்டாடணும், அது முன்னாடி. அதே போலதான் ஸ்ரீராமனவமியும் அதே மாசத்துக்குள்ள ரெண்டு வந்துருத்தோம்னா கடைசியில இருக்குதான் கொண்டா, இது ரெண்டு வந்துருத்தனா என்ன அர்த்தம்னா இது கோயில்ல கோயில் என்று சொல்ல ஸ்ரீரங்கத்தை அதை கடைசியில தான் கொண்டாடுவா அப்படின்னு தெரியுது. இது ரெண்டாம். இதுக்கப்புறம் உபாகர்மா, உபாகர்மா அப்படின்ற கல்யாணம் உபாகர்மா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா சாம உபாகர்மான மூணு உபாகனம். இதெல்லாம் எதுக்கு கொண்டாடுறோம் எதுவும் கொண்டாடுறோம், உபாகர்ணம் உபாகர்ணம் அநேகமா ஆவணி அவிட்டம்னு சொல்லுவார். ஆனா இந்த சப்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த சப்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே. ஆனா அநேகமா ஆவினை விட்டு ஆவணி அவிட்டேன்னு சொல்லுவா, இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா பெயர் மட்டும்தான் ஆவணி அவிட்டும் பேரு. அன்னைக்கு சில நேரத்தில் அது ஆவணி மாசமே வராது, ஆடி மாசமே இருக்கும், என்னைக்கோ ஒரு நாள் ஆடி மாசத்துல உருவதற்கு உண்டான. இதெல்லாமே சாந்திரமானம் என்று சொல்லக்கூடிய சந்திரனை அடிவத்தி இருக்கக்கூடிய பஞ்சாகத்து படிதான் இந்த பாபா பிரதானமா அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அநேகமா நம்முடைய பாரத தேசத்துல சந்திரனை அடியொத்தி இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தின் படிதான் அநேகமாக எல்லா விதமான திருவிழாக்களும் இருக்கும். இதுலயே உண்டு சௌரமானும் சௌரியமான சூரியன் அடியொத்தி இருக்கக்கூடிய உண்டு, ஆனா இதுல குறைச்சலா இருக்கும், அதுலதான் அதிகமா இருக்கும். ஆனா இது வந்து பிரதானமா சாந்திரமானத்தின் படி, சாந்திரமானத்தின் படி. அப்ப சாந்திரமானத்தின் சிரவண மாசம் வரணும், சிரவண மாசம்னா ஆவணி மாசம். ஆவணி மாசம்னா இப்ப நம்ம தமிழ்காரர்களுக்கு ஆவணி மாசம் உண்டு, அந்த ஆவணி மாசத்தை பண்ணா
அதே நம்முடைய ஆடி மாசத்திலே அங்க அவளுக்கு ஆவணி மாசம் வந்துடும். யாருக்கு? சாந்திர மாச கணக்குபடி ஆடி மாசம் வந்துடும். சில காலத்துல அந்த ஆடி மாசத்திலேயே யஜுரூபா கர்மா அது மாதிரி ரிக்குபா கர்மா வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப வரல, இந்த மாதிரி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இருக்கேன். இப்ப இன்னொரு சொல்லலாம், இது எதுக்காக எதுக்காகனா, இப்ப அன்னைக்கு பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகாதவா, பிரம்மச்சாரி பையனா இருந்தா என்ன பண்ணுவா, அன்னைக்கு காலைல எழுந்தும் ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ணிட்டு நிறைய இட்லி அப்பம் என்ன இதெல்லாம் கொடுத்து நல்ல நவகாண்ட ரிஷி தர்ப்பணம்லாம் எல்லாம் பண்ண முடிச்சுட்டு நன்னா அவனுக்கு மங்களாரத்தி எடுத்து இதெல்லாம் பண்ணி பண்ணி போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பான்னு சொல்லி, இதெல்லாம் பிரம்மச்சாரி பிள்ளைகளுக்கு. உபாகர்மா, உபாகர்மா அப்படின்னா வேதத்தை உபக்கிரமிக்கும் நாள் என்ன புரிஞ்சுக்கோ, வேதத்தை உபக்கிரமிக்கும் நாள் அப்படின்னா என்ன அர்த்தம், வேதம் கற்று சொல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கணும் இல்லையா. இப்ப நம்ம திருவாய்மொழி சந்தை சொல்றோம், 4000 திவ்ய பிரதி சந்தை சொல்றோம், சந்திக்கு ஆரம்பிக்கிறவனும் அதுதான், அந்த ஆரம்பிக்க கூடிய நாள் தான் உபாகர்மா. வேதம் சொல்வதற்கு அதாவது தொடங்கும் நாள் என்னைக்கு தொடங்குறமோ அதுக்குதான் உபாகர்மான்னு பேரு. அப்படி போற உபாகர்மா, அந்த உபாகர்மான்றது தொடங்கக்கூடிய நாள் ரிக்வேதத்துக்கு ஒரு நாள், எஜிர்வேதத்துக்கு ஒரு நாள், சாமவேதத்துக்கு ஒரு நாள். ஆனால் இதெல்லாம் வேதம் கற்பதற்குண்டான யோக்கியதை படைத்தவர்களுக்கு தான் இது. அந்த வேதம் கற்பதற்குண்டான யோக்கியதை படைத்தவர்கள் 3 வர்ணத்தவர்கள், அதாவது பிராமணன் என்ன, சத்திரிய என்ன, வைசிய என்ன, இவ 3 வர்ணத்தவர்களுக்கு இது உண்டு. ஆனா அநேகமா இது இன்னைக்கு பிராமணால தவிர யாரோ சிலர் பண்றா, ஆனா அநேகமா பிராமண தான் அதிகமா பண்றான். ஆனா அவளுக்கு மட்டும் இல்ல, இது 3 வர்ணத்தருக்கும் உண்டு. இருந்தாலும் இப்ப ரிக்வேதத்துக்கு ஒரு நாள், எதிர்வேதத்துக்கு ஒரு நாள், சாமவேதத்துக்கு ஒரு நாள் சொன்னோம் இல்லையா. உபாகர்மா, உபாகர்மான்னு என்ன, வேதத்தை தொடங்கணும், வேதம் தொடங்குவதற்கு ஒரு நாள் தான் உபாகர்மா. இதுக்கு என்னன்னா சவண மாசம், இதே சாந்திராயணம் நல்லா பாத்துக்கணும். சாப்பிட்டு நீங்க பஞ்சாங்க கையில வச்சுட்டு பேர் நினைக்கிறேன், சவண மாசம் எடுத்துட்டு இருக்கோம், அதாவது ஆவணி மாசம், நம்முடைய ஆவணி மாசம். ஆவணி மாசம் எத்தனா இந்த இடத்துல பாருங்க ஒரே நிமிஷம், அதாவது பக்கம் 12 பக்கம் ஆவணி மாசம், ஒரே நிமிஷம், சிம்ம ரவின்னு போட்டுருங்க, செவன சுத்தம் போட்டுருக்க மாதிரி, அதாவது ஆடி மாசம் கடைசி நாள் 32 என்ன பாருங்க, ஆடி மாசம் கடைசி நாள் ஆடி 32 ஆகஸ்ட் 17 வியாழக்கிழமை அப்படின்னு பஞ்சாயத்தை கையில் வச்சுட்டு இருக்கேன். ஆகஸ்ட் 17 வியாழக்கிழமை ஆடி மாசம் 32 இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, சிம்மரவின்னு போட்டிருக்கு, விஷ்ணுபதி நிஜ சிரவண சிராவண சுத்தம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க, நிஜ சிராவண சுத்தம். அதே இன்னொன்னு பாருங்க, இந்த ஆடி மாசம் அதே 2 ஒண்ணு பாருங்க, இந்த வருஷம் கொஞ்சம் அதிகப்படி மாசம் இருக்கு, நமக்கு நல்லதா போயிடுச்சு பாக்குறதுக்கு. ஆடி மாசம் 2 ஜூலை 18 அதுல பிரதமேன்னு போட்டிருக்கா, சிராவண சுத்தம்னு போட்டிருக்கு, சிராவண சுத்தம் நல்லா பாருங்க, சிராவண சுத்தம்னு போட்டிருக்கு. அதே கீழே 32 நிஜ சிராவண சுத்தம்னு போட்டிருக்கு. என்ன சுவாமி, சிராவண சுத்தம்னு ஒண்ணு போட்டிருக்கு, நிஜ சிராவண சுத்தம்னு போட்டா, அப்ப நிஜ சிராவண சுத்தம்னு இருக்கு, பொய் சிராவண சுத்தம்னு 2 இருக்கா. இத நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 காலட்சேபத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம்னா, அதாவது ஒரு கணக்கு இருக்கு, சாந்திரமானம் பிரகாரம் வருஷத்துக்கு 11 குறையிறது, வருஷத்துக்கு 11 குறையிறது. அந்த குறையும் போது அது எந்த வருஷத்துல 2 அமாவாசை ஒரே மாசத்துல வருதோ, நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த வருஷத்துல 2 அமாவாசை ஒரே மாசத்துல வருதோ அன்னைக்கு அதிகப்படி மாசம்னு இதுக்கு சாந்திரமான பஞ்சாங்கத்துக்கு உண்டு. அதிகப்படி மாசம், அந்த அதிகப்படி மாசம் இந்த வருஷம் சோபகிருதி வருஷத்துல வந்திருக்கு. அப்பனா அதிகப்படி மாசம் என்னது, இப்ப சவண மாசம் ஆவணி மாசம், இப்ப நமக்கு ஒரு ஆவணி மாசம் தான், 2 வராது, நமக்கு என்ன என்னது, சௌரமானம் பிரகாரம் பார்க்கக்கூடிய பஞ்சாங்கத்துக்கு அடியே. ஏன் நமக்கு நமக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நமக்கு அந்த பழக்கமே இல்லாம போயிடுது, சாந்திரமானம் சௌரமானம் என்று பார்க்கக்கூடிய பழக்கமே இல்லாமல். சுவாமி நம்ம பஞ்சாங்கத்தை பற்றி சொல்லுங்க சுவாமி,
அந்த பஞ்சாங்கத்தை தான் வேணாம், நம்ம பஞ்சாங்கத்தை பிடிச்சு சொல்லணும். இந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறா, கேட்க ஆரம்பிக்கிறா, அதனால நமக்குன்னு சொல்ல வேண்டியது நமக்குன்னு வந்துட்டா தமிழ்நாட்டுக்கு சூரியனை அடியத்து இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் அப்படின்னா அதுக்கு சௌரமானன்னு பேரு. அதே ஆந்திர தேசமோ கர்நாடக தேசமோ அது வந்து சந்திரனை அடியொட்டி இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் அதுக்கு என்ன சௌரமானன்னு பேரு. அப்ப சாரி அது சாந்திரமானன்னு பேரு, நமக்கு சௌரமானன்னு பேரு. அப்ப சௌரமான பிரகாரம் வருஷத்துக்கு சரியா 365 நாள் வந்துடுறது, அதுல அதிகப்படி நாள் வராது. அதே சாந்திரமான பிரகாரம் குறையிறது. அந்த குறைவை என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி பண்ணிருக்கா, இந்த மாதிரி என்னது எந்த வருஷத்துல அமாவாசை இந்த சௌரமான பிரகாரம் ஒரே மாதத்துக்குள்ள ரெண்டு அமாவாசை வருகிறதோ அந்த ரெண்டு அமாவாசைக்கு அன்னைக்கு அதிகப்படி மாசம்னு பேரு. அதனால்தான் இங்க பாருங்க சாவன சுத்தம், அதிக சாவன சுத்தம் போட்டிருக்கு பாருங்க. இந்த அதாவது ஆடி மாதம் எக்ஸலண்டா நம் பஞ்சாங்க வந்து ஒரு அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும், எதுவுமே மாறாது. பின்னாடி சொல்றேன் இந்த இங்கிலீஷ் கேலண்டருக்கும் நமக்கும் எத்தனை தூரம் இது நமக்கு எத்தனை உண்மை, அது எத்தனை மாத்திருக்கா பாருங்க, அது பொய்ன்னு சொல்ல வரல, எத்தனை தடவை அவன் மாத்திருக்கா, நம்ம மாத்தாமையே ஒரே நிலையிலேயே எப்பத்துல இருந்து அதே நிலையிலேயே இருந்திருக்குன்னு பின்னாடி நான் நிரூபிக்கிறேன். இப்ப வந்து இந்த இடத்துல பாருங்க ரெண்டாம் ஆடி மாசம் 2 July 18 அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பிரதமன் போட்டிருக்கு அதிக சிராவண சுத்தம்னு போட்டிருக்கு. அதே மாசத்துல அதே ஆடி மாசம் கடைசி நாள் 32 என்ன போட்டிருக்கு நிஜசிராவண சுத்தம்னு போட்டிருக்கு. இப்ப நீ உப்பா காரணம் விட்டுட்டேன், இப்ப இங்க வந்திருக்கேன். நிஜசிராவண சுத்தம்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன நிஜசிராவண சுத்தம்னா இந்த வருஷத்துல இனிமே இதாவது இந்த 32 தான் சிராவண மாசம் வாழ்க்கை தொடக்கம் அப்படின்னு சாந்திர மாசத்துக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி சிராவண மாசம் ஒண்ணு இருக்க சொன்னேன், ரெண்டு சிராவண மாசம் வந்து விட்டு, ரெண்டு சிராவண மாசம் என்ன ஆவணி மாசம். அந்த ரெண்டு ஆவணி மாசம் எதனால வந்ததுன்னா சரி கட்டணும் பண்ணும், 11 டிஃபரன்ஸ் வருதுன்னு அது சரி கட்டணும் பண்ணும், அது சரிப்பட்டுவதற்காக இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஒரு தடவை இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்ப வர்றச்சு ஒரே மாசமே 2 வந்துடும், அதுக்குதான் அதிக மாசம் அதிக சிராவண சுத்தம் அப்படின்னு போட்டுருக்கா பாருங்க. அதனாலதான் இது வந்ததுனால இதை சொல்லிட்டேன். இப்ப உபாகர்மா விஷயம் பார்ப்போம். உபாகர்மா என்பது அதான் சொன்னேன், இன்னைக்கு வேதம் ஆரம்பிக்கிறது அந்த நாளுக்கு உபாகர்மான்னு பேரு. அதுல ரிக்வேதத்துக்கு ஒரு நாள், யஜுர்வேதத்துக்கு ஒரு நாள், சாமவேதத்துக்கு ஒரு நாள். அது என்ன சுவாமின்னா இதுல சில வம்சத்தவர்கள் ரிக்வேதத்தை பிரதானம் வச்சுட்டு இருப்பார், சில வம்சத்தவர்கள் யஜுர்வேதத்தை சமா பிரதானம் வச்சுட்டு இருப்பார், சில வம்சத்தவர்கள் சாமவேதத்தை பிரதானம் வச்சுட்டு இருப்பார். அவால்லாம் என்னைக்கு ஆரம்பிக்கணும் அதுதான் சாஸ்திரம் சொல்றது. அப்ப அப்பனா அவளுக்கு எஜிர்வேதமோ சாமவேதமோ அவள் இப்ப ரிக்வேதிகாலுக்கு எதிர்வேதமோ சாமவேதமோ இல்லையான்னு இருக்கு, அவளும் சொல்லலாம். ஆனா பிரதான வேதம் ரிக்வேதம். அப்ப அவ வந்து பிரதான ரிக்வேதத்தை கத்துக்கணும், அதை கத்துண்டு அதுக்கப்புறம் முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எதிர்வேதமோ சாமி வந்து கத்துக்கலாம் இருக்கட்டும் அப்படி இருக்கிறதுக்கு ரிக்வேதத்துக்கு உண்டான உபாகர்மா என்னைக்குன்னா ஆவணி சிராவண நட்சத்திரம், ஆவணி சிரவண சிரவண நட்சத்திரம். இந்த இடத்துல பாருங்க நம்ம ஆவணி மாசத்துக்கு பக்கம் 13 ஆவணி சிரவண நட்சத்திரம். இப்ப இந்த ஆவணி என்பது நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆவணி என்பது சாந்திரமானம் பிரகாரம் ஆவணி அப்படின்னா அங்க சிரவண மாசம்னு சொல்லுவா, சிரவண மாசம்னு சொல்லுவா, நாம ஆவணின்னு சொல்றோம். அப்ப அந்த சிரவண மாசம் எங்க வருது, நம்முடைய சிரவண மாசத்துக்கு அவளுக்கு 2 வந்துடுறது. நம்முடைய ஆவணி மாசம் இருக்கு இல்லையா, நம்முடைய ஆவணி மாசம் அவளுக்கு நம்முடைய ஆவணி மாசம் 1 அவளுக்கு ஆவணி மாசம் 2 அவளுக்குன்னா என்னது சாந்திராயணம் பிரகாரம் 2 அதுல பாருங்க திருவோணம்னு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க திருவோணம் என்னைக்கு பாருங்க, August 29 நம்முடைய ஆவணி மாசம் 12 அதாவது சௌரமானத்தின் ஆவணி மாசம் 12 செவ்வாய்க்கிழமை திருவோணம் 43 போட்டிருக்கு. அன்னைக்கு அப்படியே பார்த்துட்டு வந்தேன்னா ருப் உபாகர்மான்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது இந்த என்னைக்கு ஆவணி மாசம், ஆவணி மாசம்னா இது வந்து சாந்திரமானம் பிரகாரம் இருக்கக்கூடிய ஆவணி மாசம். ஆனா இந்த வருஷம் இந்த நடக்கக்கூடிய வருஷம் நம்முடைய ஆவணி மாசமும் அதே போல சாந்திரமான ஆவணி மாசம் ஒரே நாள ஒரே நிலையா இருக்கிறதுனால நம்முடைய ஆவணி மாசத்துல வந்துட்டு சில நேரத்துல
நமக்கு ஆவணி மாசம் வர்றதுக்கு முன்னாடியே கூட வரலாம், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பின்னாடி வருமான பின்னாடி வராது, முன்னாடி தான் வரும். அப்ப அதுல என்ன, ஆவணி சவன நட்சத்திரம் உதயன உதயத்தில் ரெண்டு நாழிகை வியாப்தி இருக்கணும், உதயத்துல ரெண்டு நாழிகையா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க உதயம் இருக்கு, அன்னைக்கு 43 நாழிகை இருக்கு, அதனால அன்னைக்குதான் உபாகர்மா ரிக்வேதத்தை ஆரம்பிப்பதற்குண்டான நாள் அன்னைக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். இது ரிக்வுபாகர்மா அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே சிராவண மாசம் தான் இருக்கணும், அதுவும் சிராவண மாசம் தான். இதுதான் ரிக்வுபா அநேகமா ரிக்வுபாகர்மா எஜு சுபாகர்மா அடுத்தடுத்து தான் வரும், அடுத்தடுத்து தான். அதாவது மறுநாள் போட்டுவார் ரிக்வுபாகர்மாவுக்கு நல்லா பாத்துக்கோங்க, சிரவண மாசம் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் சிரவண மாசம், நட்சத்திரமும் சிரவணம் மாசமும் சிரவணம் இப்படி வச்சுப்போம். சிரவணம்னு சொன்னா ஆவணி மாசம், சிரவணம்னு சொன்னா திருவோண நட்சத்திரம், ரெண்டுமே அதுக்கு அது ரிக்வேதத்துக்கு. அதே எதிர்வேதத்துக்கு, எதிர்வேதத்துக்கு உண்டான என்ன என்னன்னா, எதிர்வேதத்துக்கு ஆவணி மாசம் பூர்ணிமா 12 நாளைக்கு வியாப்தி இருக்கணும். எதிர்வேதம் பாருங்க, எதிர்வேதம் எங்க இருக்கு, அடுத்த நாள் நல்ல பாருங்க, அடுத்த நாள் ருக்குபா கர்மா 29 ஆகஸ்ட் ஆவணி 12 செவ்வாய்க்கிழமை ருக்குபா கர்மா, யஜுபா கர்மா 30 ஆகஸ்ட் ஆவணி 13 புதன்கிழமை யஜுபா கர்மான்னு போட்டுக்கு பாருங்க. இதுக்கு என்ன வியாப்தி இருக்கணும்னா, பௌர்ணமி 12 நாழிகை இருக்கணும். சுவாமி அன்னைக்கு சதுர்தசி 11 நாழிகை போட்டிருக்க, பௌர்ணமி இல்லையன்னா பௌர்ணமி உந்துடுறது அன்னைக்கு. 11 நாழிகை சதுர்தசி இருந்தாலும் அடுத்த நாள் பௌர்ணமி பாருங்க 5 நாடுகள் தான் இருக்கு. அப்ப 5 நாடுகள் தான் இருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் 12 நாடுகள் இருக்கணும். அதனால வியாழக்கிழமை போடாம புதன்கிழமை போட்டுக்க பாருங்க, பௌர்ணமி அன்னைக்குதான் பௌர்ணமி, எஜிஸ் உபாகர்மா போட்டுக்க பாருங்க. அப்ப எஜிர் உபாகர்மா எதுக்கு தேவை, இது ஆவணி மாசம் பூர்ணிமா அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு எஜிர் உபாகர்மா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாம உபாகர்மா, இப்ப ரிக்வுபாகர்மாவுக்கு நட்சத்திரம் பிரதானம், ரெண்டு நாடிகையாவது நட்சத்திரம் இருக்கணும் ஆவணி மாசம், இது பிரதானம், இது ரிக்வேதத்துக்கு. யஜுர்வேத உபாகர்மாவுக்கு பௌர்ணமி திதி பிரதானம், அந்த திதி என்ன இருக்கு, 12 நாடிகையா இருக்கணும் இருக்கு, அடுத்த நாளே வந்துருக்கு. அதே சாம வேதத்துக்கு என்ன சுவாமி, அநேகமா அது விநாயக சதுர்த்திக்கு கிட்டத்தட்ட வந்துடும். விநாயக சதுர்த்தி அன்னைக்கு வராது, அன்னைக்கு வரலாம் இருக்கலாம், அதுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நாளுதான் வரதான் சாம உபா சாமவேத உபாகர்மா. சாமவேத உபாகர்மா என்ன தெரியுமா, அஸ்தா நட்சத்திரம் இருக்கணும், என்ன புரிஞ்சுக்கோ அஸ்தா நட்சத்திரம். இதுல யஜிசுக்கு தான் பௌர்ணமி, ரிக்வேதத்துக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கணும், சாமவேதத்துக்கு அஸ்த நட்சத்திரம் இருக்கணும், அஸ்த நட்சத்திரம் இருக்கணும். ஆனா அந்த அட்ச நட்சத்திரம் எப்படி இருக்கணும் தெரியுமா, சாமவேதம் அட்ச நட்சத்திரம் இருக்கணும்னா என்னமா இருக்கணும், அந்த அஸ்த நட்சத்திரம் நல்லா பாத்துங்கோ, அஸ்த நட்சத்திரம் வந்து பாத்ரபத மாசமா இருக்கணும். சாமவேத அஸ்த நட்சத்திரம் தேவபெருமான் நட்சத்திரம் தெரிவிக்கிறார். அப்படி இருக்க பாத்ரபத மாசமா இருக்கணும், பாத்ரபதம் அந்த பாருங்க ஒரே விஷயம், சாமோபாகர்மம் இங்க போட்டிருக்கு பாருங்க. அதாவது ஆவணி 30 செப்டம்பர் 16 ஆவணி 30 சனிக்கிழமை, செப்டம்பர் 16 ஆவணி 30 சனிக்கிழமை சாமோபாகர்மம் போட்டிருக்கணும். அன்னைக்கு பாத்ரபத சுத்தம்னு போட்டுருக்கு பாருங்க, பாத்ரபத சுத்தம். ஆனா நீங்க வந்து அஸ்த நட்சத்திரம் சொன்ன சுவாமி, அன்னைக்கு உத்தரம் 6 நாழிகை போட்டிருக்கேன்னா 6 நாழிகை கழிச்சு அதுக்கப்புறம் அஸ்தம் வந்துடுறது, அஸ்தம் தான் பூர்த்தியா இருக்கு, அஸ்தம் தான் பூர்த்தியா இருக்கு. அஸ்த நட்சத்திரம் வந்தபடியாலே அன்னைக்கு சுவாம உபாகர்மா, சுவாம உபாகர்மான்னு பேரு, இது சுவாமத்துக்கு உண்டான ஒரு இன்னைக்கு இதுதான் அர்த்தம், புரியுறதா, அதனால சுவாம உபாகர்மா. அது இதுதான் அடுத்தது பாருங்க, இதுல என்னென்ன விநாயக சதுர்த்தி பாருங்க, புரட்டாசி 1 வந்துருத்து, அதான் சொன்னேன் இந்த விநாயக சதுர்த்தி கிட்ட கிட்டதான் அது சாம உபாகர்மா வரும். இப்ப சாம உபாகர்மாவுக்கு நட்சத்திரம், ரிக்வுபாகர்மாவுக்கு நட்சத்திரம், எது சுபாகர்மாவுக்கு பௌர்ணமி. ஆனா இதுல ரிக்வும் எது எஜுசும் ஆவணி மாசமா வந்துடணும், எல்லாமே சாந்திரமானம் ஆவணி மாசமா வந்துடும். ஆனா இதுக்கு மட்டும் இது சாம உபாகர்மா மட்டும் பாத்ரபத மாசம், பாத்ரபத மாசம்னா புரட்டாசி, இந்த இடத்துல பாருங்க பாத்ரபதம் புரட்டாசின்னு சொன்னோம், இப்ப புரட்டாசியே வரல, புரட்டாசியே வரல, ஆவணி 30 சாம உபாகர்மம் போட்டிருக்கு. ஆனா அப்படின்னு சொன்னது
பாத்ரபத மாசம்னு சொன்னேன். இந்த பாத்ரபத மாசம் என்பது சாந்திரமான கணக்கின்படி, சௌரமான கணக்கின்படி. அடாடியா, ஆரம்பத்திலே சொன்னேன் இதெல்லாம் அநேகமா சாந்திரமான கணக்கின்படி. அப்படின்னா சூர் சந்திரனை அடியொட்டி இருக்கக்கூடிய பஞ்சாகத்தின்படிதான் இந்த கணக்கெல்லாம் பார்ப்பான். நல்லா பாத்துங்க, சந்திரனை அடியொத்தி இருக்கக்கூடிய கணக்குப்படிதான் இந்த பஞ்சாமகரம். இப்ப இங்க பாத்ரபதம்னா புரட்டாசி, நமக்கு புரட்டாசியே வரல, புரட்டாசி வராம போனானோ ஆனாலும் அப்ப சந்திரன் கணக்குப்படி புரட்டாசி வந்துருத்து. அதனால சாம உபாகரணம் புரட்டாசி ஒன்னாம் தேதி அப்படின்னு வந்துடுறது. இது இது முடிஞ்சு சரி சாமி, இது நல்லா. அதனால்தான் அஸ்த நட்சத்திரம் என்ன தெரியுமா, ஏன் அஸ்தம் போட்டுருக்கான். அஸ்த நட்சத்திரம் வந்து தேவ பெருமாள், காஞ்சி வரதரா பெருமாள் கோயில் சொன்னா, காஞ்சி வரதரான்னு சொன்னேன், தேவ பெருமாள் சீநிதி நிதி அபாரம் அத்தினாம் அத்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதம் தேவராஜ மதிராஜ மாசையன்னு சொல்லி, அந்த அஸ்த நட்சத்திரம் தேவ பெருமாள் நட்சத்திரம். அஸ்தம் அவர் ஆறாவதாம் அவருடைய அவதார நட்சத்திரம், அஸ்தத்துல பிறந்திருக்கார். அதே அஸ்தம் தான் புறத்தாழ்வான்னு தை அஸ்தத்துல பிறந்திருக்காரு இருக்கட்டும். அதனாலதான் நமக்கு வந்து இந்த அனத்தியன காலம் வந்துருத்தணும். அனத்தியன காலம் வரைச்சு மறுபடியும் தொடங்கணும். எப்ப தொடங்குறது, ஏன்னா இதுக்கு முன்னாடி தொடங்கக்கூடிய தன்மை வேறு. தொடங்கினதே திருப்பல்லாண்டு தொடங்கணுமோனும், திருப்பல்லாண்டு கார்த்திக மாதம் சுக்லபக்ஷ அந்த பௌர்ணமி முடிஞ்சு வச்சோம்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு அதோட முடிச்சிருவான் திருவாரூர்தான். அது நாலாயிரம் தேவ பிறந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, அதுக்கப்புறம் மறுபடியும் தொடங்கணும்னா அதுக்கு ஒரு நாள் வைக்கணுமோ. ஏன் சுவாமி இந்த நாள் வைக்கணும், ஏன் இந்த மூடனா, சாஸ்திரம் சொல்லி இருக்கு இதுக்கு அனத்தியன காலம், அத்தியன காலம் அனத்தியன காலம் வேணும்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல சுவாமி நம்மாழ்வார் ஏரோடுல பண்ணிதான் இங்க அத்தியன உற்சவம் நடந்திருக்கு. பால் பத்திராபத்து உற்சவமே நம்மாழ்வார் அங்கிருந்து இங்க வருவார், எங்க ஆழ்வார்த்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருவார். இது பண்ணிட்டு இருந்தா அப்ப மண்ணாழ்வார் அங்க இல்லாதபடியாலே யாரும் திருவாயு நாலாயிரத்தி அப்புறம் சேமிக்கப்படாது அனத்தியனகாரன்னு வச்சுட்டான். திருப்பி அங்க போனதுக்கு அப்புறம் உடனே ஆரம்பிக்கலாம் வச்சுட்டான். ஆனா அது நாளாக நாளாக அங்க ராஜ்ய பரிபாலத்துல ஏதோ சொல்லி சில வம்புகள்லாம் வர ஆழ்வாரை ஏலை பண்ண முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட ஆழ்வார் அங்கே ஏலை பண்ணிட்டார். இப்ப அங்கேயே நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்குன்னா ஆனாலும் அப்படிப்பட்ட சம்பிரதாயத்தை விடபடியாண்டதுக்காக எந்த நாள் தொடங்கலாம் என்கிற ஒரு விசாரம் வருத. அப்ப சுவாமி எம்பெருமானார் என்ன பண்ணாருன்னா, இல்ல இல்ல அஸ்த நட்சத்திரம் தொடங்கினா தேவ பெருமாவுடைய நட்சத்திரம். ஏன்னா சாமவேத கீதத்துக்கு சாம உபாகர்மா அதுதானே, சாம உபாகர்மாவுக்கு நாள் குறிச்சதே அஸ்த நட்சத்திரம் தான். ஏன் தேவ பெருமாள் ஆனபடியால் அஸ்த நட்சத்திரம், ஆனா தேவ பெருமாள் சிறு நட்சத்திரத்தையும் தொடங்கலான்னு ஒரு அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயம் என்னன்னா, குரத்தாழ்வன் சம்பிரதாயத்தை எத்தனை பண்ணிருக்கார், அவருடைய சம்பந்தம் இருக்கிறது தை அஸ்தத்தனி தொடங்கலான்னு வச்சுட்டார். ஆனா இதுக்கு பின்னாடி எதுக்கு இது சொன்னேன்னா, சாமவே சாம உபாகர்மான்னு அஸ்தத்து கொடுத்தாருன்னு, சாமவேத சாரம் தான் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை நமக்கு இன்னைக்கு கொடுத்தவர் யாருன்னா தேவ பெருமாள் தான். சாமி என்ன சுவாமி நீங்க இப்படி சொல்ற, வாழ்த்துகளும் சோலை மதுரங்க அன்புகழ்மையில் ஆண்டதமிழ் மரகள் ஆயிரமும் இந்த முதல் தா ஷடகோபன் மைம்பால் இதத்தாரமான ஆயிரம் பாசனமும் இந்த திருவரங்கநாதனுக்கு தான் பராசரம் பெற்று சொல்லியிருக்காரு. வாஸ்துவம் ஆயிரம் பாசனம் திருவரங்கநாதனுக்கு தான், ஆனா அந்த ஆயிரம் பாசத்துக்குண்டான ஈடு வியாக்கியானம் இருக்க நம்பியில பண்ணாரு. அந்த ஈடு வியாக்கியானம் நம்பியலுடைய அந்த வியாக்கியானத்தை கூறியா பூர்த்தியா பட்டோல பண்ணதே வடக்கு திருவிய பிள்ளை. ஆனால் அது நம்பியலோ இடமென்றாருன்னா அது வெளியில வரப்படாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு நியமனம் பண்ணிட்டார். அதனால கிட்டத்தட்ட 100 வருஷ காலங்க அங்கேயே இருந்தது, யாரும் அதை தொடவே இல்லை. அது திருவாரூர்ல இருந்ததை விட மேற்கொண்டு ஈடு காலட்சம் இருந்ததுன்னா நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தேவ பெருமாளோட பிரார்த்தித்து தான், அந்த தேவ பெருமாள் தான் இடு வியாக்கியானத்தை மறுபடியும் நாம் சொல்கிறோம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு அவர் அனுமதிக்கத்தான் மேற்கொண்டு ஈட்டு பெருக்கர் பலபால மாமணிகள் முதல் முதல்ல அங்க திருவரங்கத்துல பண்ணாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ. அதுக்கு பிரதான இது என்ன, தேவ பெருமாள். அதனாலதான் அஸ்த நட்சத்திரம். அப்ப சாமவேதமா உபாகர்மா பண்றதே இதுக்குன்னா, திருவாய் மொழியை சீநிதி நிதி அபாரம் அத்தினாம் அத்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சிகிதம் தயானதன் தேவராஜ மகராஜ மாசிரியேனே, அந்த தேவ பெருமாவுடைய அஸ்த நட்சத்திரம் வச்சுன்னா. ஆனா அது முன்னாடியே உண்டுது அஸ்த நட்சத்திரம் எதுக்காகன்னா, இந்த 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 விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உபாகரணம் வச்சுட்டால சுவாமி, இது சாம உபாகரணம் அதுக்கு முன்னாடியே உண்டு. ஆனா அஸ்தம் பிரதானமா யாரோடது, தேவ பெருமாளுடையதானோ, அவர் தான் திருவாவி ஈட்ட கொடுத்தார். ஏன்னா திருவாய்மொழிக்கு வைபவமே
ஈடாலையா ரெண்டுமே சொல்லலாம். ஆழ்வாருடைய திருவாக்கன்றபடியாலே திருவாய்மொழிக்கு வைபோம். அது மட்டுமல்ல, அதற்குண்டான அர்த்தத்தை பார்க்கும்போது திருவாய்மொழிக்கு வைபோம். அர்த்தத்தால வைபோமா, இதனால வைபோமா, ஆழ்வாருடைய சீஷ்டனா சொல்லிண்டே இருக்க வேண்டியதுனா இது அதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வைபவம் படைச்சது அது. அதனால அது அஸ்த நட்சத்திரம் வச்சுட்டா. அதுக்கப்புறம் இப்ப சரி சுவாமி, இந்த உபாகரணம் எப்ப பண்ணணும், எப்போது பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏன் இது இந்த உபாகரணம்னா? நம்ம இதை நினைச்சிருக்கா, பூணல் போடுறது உபநயனம். நீங்க நிறைய பேர் என்ன நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேட்டியெல்லாம் நல்லா கட்டிட்டு பூணல் போட்டுருக்க, பூணல் போடுறதுன்னா அது மட்டும் இல்லை, அது ரெண்டாம் லட்சம் தான். இதுக்கு பேரே வந்து பிராயச்சித்த ஒரு விஷயம் இது. பிராயச்சித்தம் அதோட சங்கல்பமே என்ன தெரியுமா? சங்கல்பம் சொல்றோம், தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உத்சர்ஜன அகர்ண பிராயச்சித்தார்த்தம் சம்வத்சர பிராயச்சித்தார்த்தம். அப்படின்னா இந்த குழந்தை இந்த இந்த பையன் என்ன பண்ணுவான், கையில இது பிடிச்சிட்டு பகவானுக்காக இந்த கைங்கரியம் பண்றேன், இந்த தேதியில ஆரம்பித்தேன், இந்த தேதியில இதை விட்டு இருக்கணும். எந்த கைங்கரியம்? இந்த வேத அத்தியனம் பண்ணணும், வேத அத்தியனம் இந்த தேதியில ஆரம்பிச்சேன், இந்த தேதியில இதை விட்டு இருக்கணும். ஆனா நான் அதை ஆரம்பிச்சதுன்னு விடலை, விடாதபடியில வேதத்தை நன்னா கத்துக்கணும். இந்த குழந்தை சொல்றது வேதத்தை நன்னா கத்துக்கணும், நன்னா கத்துக்கணும்ன்ற ஒரு ஆசையால என்ன பண்ணேன், அந்த சாஸ்திரம் விட சொல்லி இருக்கு. நான் விடாம வேகமா கத்தின்றே 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 வந்துட்டேன்னு, அப்ப அத்தியனம் பண்ணக்கூடாத நாட்களை நான் நிறுத்தி இருக்கணும். அத்தியனம் என்ன, அந்த வேதத்தை சொல்லாத நாட்களை நான் நிறுத்தி இருக்கணும். நான் நிறுத்தல, நிறுத்தாம மேற்கொண்டு அத்தியத்தை நான் பண்ணிட்டே இருக்கிறபடியாலே அது தப்பு பண்ணிட்டு தான் ஆயிடுச்சு. அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் தேடலாம் இல்லையா, அந்த தேடக்கூடிய சங்கல்பம் தான் இப்ப நான் சொன்னது. தைஷ்யாம் தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உத்சர்ஜன அகர்ண பிராயச்சித்தார்த்தம் சம்வத்சர பிராயச்சித்தார்த்தம். என்ன இந்த பிராயச்சித்த விஷயமா தான் இந்த உபாகர்மாவே சொல்லப்பட்டிருக்கு. நாம அது என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சுவாமி, அது வந்து பூணல் போட்டக்கூட நாள் சுவாமி, ஊடல் போடுற நாள், பூணல் போட பூணல் போட்டதான் வேதம் கற்பதற்குண்டான யோகத்தை. ஆனா பூணல் போடுற நாள் மட்டும் அது கிடையாது. பிராயச்சித்தார்த்த பிரதம் என்ன பிராயச்சித்தம் சொல்றேன், அதாவது இந்த இடத்துல சங்கல்பம் அஷ்டவர்ஷம் பிராமண உபநீதன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அஷ்டவர்ஷம் பிராமண உபநீத அப்படின்னா கர்ப்பத்தோடு சேர்த்து எட்டாவது வயசுல உபநயனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது வந்து மூன்று வர்ணத்தவர்களுக்கும் உண்டு. மூன்று வர்ணத்தவர்கள் இத்தனையே இந்த இடத்துல வாலி சஞ்சாவனம் பண்ணிருக்கான்னு சீராமந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வாலி வாலி ஒரு குரங்கு தானே, சஞ்சாவனம் பண்ணியிருக்கான்னு ஸ்ரீராமனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ராவணம் வந்தான், ராவணம் வச்சே இவர் கிழக்கு பக்கம் பார்த்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். நான் உன்னோட சண்டை போடணும் சண்டை போடணும்னு வாலிட்ட வந்து ஒரு தம்பு பண்ணிட்டே இருந்தான். அந்த ராவணம் ஒரு புழு பூச்சி மாதிரி எடுத்து இப்படி எடுத்து இந்த அக்கல்ல வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அவர் சஞ்சாரம் பண்றார். சஞ்சாரம் பண்ணி இங்கிருந்து நேரம் அந்த பக்கம் போனார், மேற்கு கரைக்கு போய் அங்க போய் சஞ்சாரம் பண்ணார். சஞ்சாரம் பண்ணி வச்சு கீழே இறக்கினார். நீ எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டார். உள்ள ஒண்ணு சேவிச்சுட்டு போலான்னு வந்தேன், எனக்கு அக்கல வச்சிருந்தாச்சுன்னா என்ன பண்ண முடியும், சேவிச்சுட்டு போலான்னு வந்தேன். இது எங்க சொல்றான்னா, அந்த வாலி புள்ள அங்கதன் இந்த வார்த்தையை ராவணன் பேசிட்டு இருக்கான் தூது போனப்ப இருக்கட்டும் அப்படி இருக்க செய்து. அதனால மூன்று வர்ணத்தவர்களுக்கு இது உண்டு. அஷ்டவர்ஷம் பிராமண உபநீத உபநயனம் பண்ணணும்னு சொல்லியிருக்க, கர்ப்பத்தோடு சேர்த்து எட்டாவது வயசுல. அப்ப அவரவர்களுடைய வேதசாக என்ன, அவரவர்கள் ரிக்வேதம்னா ரிக்வேதம் படிக்கணும், சாமவேதம்னா சாமவேதம் படிக்கணும், எஜுர்வேதம்னா எஜுர்வேதம் படிக்கணும். அப்ப அத்தியனம் பண்ணமோனோ, அந்த அத்தியனம் எப்படி சுவாமி, அதுக்கு என்ன கணக்கு, அதுக்கு என்ன கருத்துன்னா, 4.5 - 7.5 இதுதான் ஒரு வருஷத்தை பிரிக்கக்கூடிய காலம். வருஷத்தை பிரிக்கக்கூடிய காலம் 4.5 - 7.5 பிரிச்சுட்டு இருக்கா. அப்படின்னா 4.5 அத்தியனம் பண்ணணும். இப்ப மீதி மாசம் சுவாமி, சுவாமி கிட்டத்தட்ட 4.5 அத்தியானம் பண்ண ரொம்ப நன்னா இருக்க, இந்த பாடசாலை இந்த ஸ்கூல் ரொம்ப நன்னா இருக்க, 4.5 பண்ண போனோமா மீதியெல்லாம் பேசாம இருக்கலாமண்ணா. அந்த மாதிரிலாம் பள்ளிக்கூடத்துல இல்லையே சுவாமி, இப்பெல்லாம் பள்ளிக்கூடம் 2 மாசம் கூட லீவு கொடுத்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் வந்து 1.5 மாதம் அதுவும் அந்த நேரம் வேற ஏதாவது டியூஷன் வச்சுடுறான். அந்த மாதிரி இருக்குச்சு,
நாலரை மாசம்னா இந்த நாலரை ஏழரை என்ன கணக்கு தெரியுமா? அது கணக்குன்னா எப்ப ஆரம்பிக்கணும்னா என்ன பாத்துங்க, ஆவணி மாசம், ஆவணி மாசம் பௌர்ணமி ஆரம்பிக்கிறாரு, இதுதானே பார்த்தோம், ஆவணி மாசம் பௌர்ணமி, அந்த பௌர்ணமி ஆரம்பிக்கிறாரோ, பௌர்ணமி ஆரம்பிச்சு தை பௌர்ணமி வரைக்கும் இவர் அத்தியாயம் பண்ணணும். என்ன பாத்துங்க, ஆவணி மாசம் பௌர்ணமி ஆரம்பிச்சு தை மாசம் பௌர்ணமி வரைக்கும் அத்தியாயம் பண்ணணும். அப்படின்னா அந்த இடத்துல இந்த வேதம் சொல்லணும், வேதம் சொல்லணும், அத்தியாயம் பண்ணணும். ஆனா அதுல ஒரு அரை மாசம் தள்ளிடணும், 15 நாள் தள்ளிடணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது பௌர்ணமியில ஆரம்பிக்கிறா இல்லையா, பௌர்ணமி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரதமம் வந்துடுறது, அதுக்கப்புறம் தேபிரை வந்துடுறது. தேபிரில முதல் போல சொல்ல வேண்டாமேன்றதுக்காக அந்த 15 நாள் விட்டுருவான். நல்லா பாத்துங்க, இப்ப ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, ஆவணி விட்டுருங்க, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இப்ப 5 மாசம் வந்துருத்தணும். இந்த 5 மாசம்தான் அத்தியாயம் பண்ணணும். அப்ப மீதி மாசம்லாம் சொல்றேன், என்னன்னு சொல்றேன், மீதி மாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, நிறைய இருக்கு. இந்த 5 மாசம் அத்தியாயம் பண்ணும், இந்த 5 மாசத்துல அரை மாசம் போயிடுறது. ஏன் சுவாமி அரை மாசம்? 15 நாள் போயிடுறது. ஏன் 15 நாள் போயிடுதுன்னா, ஆவணி பௌர்ணமி தொடங்குறாலும் தொடங்குற அடுத்த நாள் பிரதமம் வந்துடுறது. என்னைக்குமே அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை. ஆனா அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை என்ன, அது வளர்பிறை. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை என்ன, அது தேய்பிறை. அநேகமா அந்த தேய்பிரை பிரதமையில அநேகமா இந்த காரியம் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த 15 நாள் வேணா சுவாமி தேய்பிரை, அதுக்கு கிருஷ்ணபட்சம் பேரு, அந்த கிருஷ்ணபட்சத்துல இது அவ்வளவு தூரம் பண்ண மாட்டான். அதனால அந்த 15 நாள் விட்டுட்டான். முதல் முதல்ல நம்ம அத்தியனம் பண்ணும் போது அங்க போய் பண்ண வேண்டாமே, தேய்பிரையில பண்ண வேண்டாமே, கிருஷ்ணபட்சத்துல பண்ண வேண்டாம்னு விட்டுட்டான். அப்ப 15 நாள் போயிடுத்து. 15 நாள் போயிடுதுன்னா 5 மாசத்துல 15 குடிச்சா 4.5 மாசம். அந்த 4.5 மாசம் இவர் அத்தியனம் பண்ணிட்டு அப்பனா தை மாசம் பௌர்ணமி வரைக்கும் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் திருப்பி 7.5 மாசம் இருக்குன்னா, அந்த 7.5 மாசம் ஆவணி பௌர்ணமி ஆரம்பிச்சாச்சுன்னா முதல்ல கிருஷ்ணபட்சம் தானே, அப்ப தேய்பிரி ஆனபடியாலே தேய்பிரி தொடங்க வேணான்னு விட்டுடுவான். அப்ப 15 நாள் போயிடுச்சு. இப்ப இருக்கிற 5 மாசத்துல பாக்கி 4.5 மாசம் இருக்கு. இந்த 4.5 மாசம் தான் அத்தியனம் பண்ண வேண்டிய நாள். அப்ப அவ்வளவுதான், அதோட முடிச்சிடலாம சுவாமி, இனிமே 7.5 மாசம் விடுமுறை தானா, லீவு தானா, ஹாலிடேஸ் தானே, கிடையாது. மிச்சம் இருக்கிற 7.5 மாசம் இருக்கு இல்லையா, என்ன பாத்துங்க, மிச்சம் 7.5 மாசம் இருக்கணும். அந்த 7.5 மாசத்துல சுக்லபட்சமா பார்த்து திருவை சொல்லணும். என்ன பாத்துங்க, இது வரைக்கும் அந்த 4.5 மாசம் என்ன கத்துண்டிய வேதத்துல, அந்த வேதத்துல கத்துண்ட விஷயத்த வளர்பிறையா வரக்கூடிய நாளெல்லாம் 7.5 மாசத்துல. என்ன பாத்துங்க, அடி என்ன நிதானமா சொல்றேன், 7.5 மாசத்துல வளர்பிறையா வரக்கூடிய நாளெல்லாம் ஏற்கனவே வேதம் கத்துருக்கேனோ அது திருவை சொல்லணும். திருவைன்னா என்ன சுவாமி, ஒண்ணுமே இல்ல. இப்ப திருப்பல்லாண்டு நம்ம சந்தை சொல்றோம் இல்லையா, வாத்தியார் சொல்வார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அவர் சொல்வார். உடனே மாணாக்கர் என்ன பண்ணுவாரு, யாரும் சிஷ்யன் என்ன பண்ணுவான்னா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம், 3 தடவை சொல்லணும், 3 தடவை சொல்லணும். இதுக்குதான் திருவைன்னு பேர், இதுக்கு திருவைன்னு பேர், இதை சொல்லிட்டே வரணும். ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம்னா, சம்ஸ்கிருத வேதம், திராவிட வேதம், திராவிட வேதத்துக்கு 3 தடவை சொல்லணும், சம்ஸ்கிருத வேதம் 2 தடவை சொன்னா போறோம். அது என்ன சுவாமினா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, சம்ஸ்கிருத வேஷம் திராவிட வேதத்துக்காக சுலபம் போல் இருக்கு, ஆனா 2 தடவை சொன்னாலே போறோம் இருக்கு. அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல திராவிட வேதத்தை கத்துக்கொண்டுதான் சிரமமா இருந்தது. இன்னைக்கு சம்ஸ்கிருத வேதத்தை அப்படின்னா என்ன சுவாமின்ற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு, இருக்கட்டும். அது அந்த இடத்துல அதனால்தான் வியாக்கியானம் எல்லாம் அநேகமா மணிப்பிரபாரத்தை வரது காரணமே இதுதான். அநேகமா அன்னைக்கு இருந்தவெல்லாம் நிறைய சம்ஸ்கிருத வல்லுநர்களா இருந்தா, திராவிட வேதம் குறைச்சலதான் இருந்தது. திராவிடத்தின் மனுஷா இருந்தா, ஆனா பிரதானம் வந்து சம்ஸ்கிருதம் தான் வச்சுட்டு இருந்தான். சம்ஸ்கிருதம் பிரதானமா இருந்தபடியா தான் வியாக்கியானமும் மணிப்பிரபாரத்தை வந்தது. காரணம்னா அவளுக்கு தமிழ சொன்னா புரியாது, இப்படியே இப்ப உங்ககிட்ட தமிழ சொல்லிட்டு புரியுது, இது ஆந்திர தேசத்துல போய் நான் இதை பேசினேன்னா அவளுக்கு புரியாது. சுவாமி என்ன சுவாமி, நீங்க வந்து தெலுங்குல வந்து பேசாம தமிழ்ல பேசணும், அவ கேட்டு வரணும், அப்ப அவள்கிட்ட தெலுங்குல பேசணும், அப்ப அவளுக்கு எந்த பாஷை புரியறதோ அதுல பேசணுமோ. அதே போல அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே கோலோச்சின பாஷை வந்து சம்ஸ்கிருத பாஷை.
அதனால சம்ஸ்கிருதம். அதனால தான் அன்னைக்கு என்ன பண்ணிட்டுனா ரெண்டு தடவை சொன்னாலே போறன்ற ஒரு நிலை வந்துடுத்து. ஆனே அதே திராவிட தேசம் என்று சொல்லக்கூடிய திராவிட பாஷைக்கு, அதாவது தமிழ் பாஷைக்கு மூணு தடவை சந்தை சொல்லணும். அதான் சந்தைன்னு பேரு, அது திருவைன்னு சொல்லுவா. அந்த திருவை இன்னது எங்கெங்கெல்லாம் அந்த ஏழு மாசத்துக்குள்ள சுக்லபட்சம் என்று சொல்லக்கூடிய நினைவரங்கள், சுக்லபட்சம்னா வடம்பெறை, அதாவது அமாவாசை தொடங்கி அமாவாசை பிரதமையிலிருந்து அடுத்து பௌர்ணமி பரியந்தம் அந்த வளர்பிரையில ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வேதத்தை கத்துக்கொண்ட வேதத்தை திருப்பி 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 திருப்பிதான் திருவை. அந்த திருவை சொல்லணும் சுக்லபட்சத்துல. அதே கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை, தேய்பிரை வந்துருத்தோம்னா அந்த தேய்பிரை ஒண்ணும் லீவா சுவாமினா கிடையாது. இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, ஜோதிஷம் என்ன, வியாகரணம் என்ன, சீக்ஷா கல்பம் நிறுத்தம் அப்படிங்கிற கல்பம் சீக்ஷம் கீஷ்டா தக்க சாஸ்திரம் நியாயசாஸ்திரம், அதே போல தனுர்வேத சாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், இதெல்லாம் எப்படி அந்த ஏழரை மாசத்து எங்கங்கள் ஏழரை மாசத்துக்குள்ள எப்பெல்லாம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை வருகிறதோ தேய்பிரையில் என்ன பண்ணும், சீக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோஷிதம் கல்பம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்துக்குண்டான ஆறு அங்கங்கள், உபாங்கங்கள் எட்டு, நினைப்பதுங்க அங்கங்கள் ஆறு உபாங்கங்கள் எட்டு, அந்த எட்டாயிரம் பதினாலு, பதினாலு விஷயத்த அந்த ஏழரை மாசத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை நாள் வருகிறதோ அந்த தேய்பிரை நாள் அதை கத்துக்கணும், சரியா இருக்கும். எந்த விதமாக கத்துன்றணும், அப்ப கத்துன்றோம், அப்ப ஏழரை நாலரை மாசம் அத்தியனம் பண்ணணும். அப்படின்னா பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி தொடங்கி அந்த பதினஞ்சு நாள் விட்டுட்டு அதற்கு மேற்கொண்டு நாலரை மாசங்கள் பூர்த்தியா அத்தியனம் வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்ணிட்டு தை மாசம் முடிச்சிடணும். முடிச்சிடணும்னா இனிமே அதுக்கு மேல சொல்லப்படாது, வேத அத்தியனம் பண்ணப்படாது. பண்ணாம தை பௌர்ணமி தொடங்கி என்ன பண்ணணும், மேற்கொண்டு ஏழரை மாசங்கள் என்ன பண்ணணும், இந்த கிருஷ்ணபக்ஷத்திலே அந்த ஆறு அங்கங்கள் என்ன, எட்டு உபாங்கங்கள் என்ன, அதை சேவிக்கணும். அதே சுக்லபக்ஷம் என்று சொல்லக்கூடிய வளர்பிரையிலே ஏற்கனவே படித்த வேதத்தினுடைய திருவை, அதாவது சந்தை, அந்த சந்தை சொல்ல திருவை சொல்லிட்டே வரணும். இதை பண்ணிட்டே வரணும், இந்த பண்ணிட்டே வரணும். ஒன்றும் இதை பண்ணல, இதை பண்ணல. என்ன ஏன் பண்ணலன்னா, இந்த பிள்ளையாண்ணா என்ன பண்ணா வேதத்தை நன்னா கத்துக்கணும் கத்துக்கணும் கத்துக்கணும்ன்றதுக்காக, என்ன பண்ணுங்க வேதத்தை நன்னா கத்துக்கணும் கத்துக்கணுன்றதுக்காக நேரா சுக்லபக்ஷமாகட்டும் கிருஷ்ணபக்ஷமாகட்டும் எல்லாத்துக்குமே வேதத்தையே கத்துண்டான், வேதத்தையே கத்துண்டான், வேதத்தையே கட்டுட்டு அதுக்கு மேலே வேதத்தை அங்கங்களா இருக்கக்கூடிய சீக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் இதை தெரிஞ்சுக்கல, தர்மசாஸ்திரம் தெரிஞ்சுக்கல, மீமாம்சா சாஸ்திரம் தெரிஞ்சுக்கல, வியாக்கரண சாஸ்திரம் தெரிஞ்சுக்கல, அதற்கு மேற்கொண்டு தர்க்க சாஸ்திரம் தெரிஞ்சுக்கல, தனுவேத சாஸ்திரம் தெரிஞ்சுக்கல, ஆயுர்வேத சாஸ்திரம் தெரிஞ்சுக்கல, எதுவுமே தெரிஞ்சுக்கல, எதுவுமே தெரிஞ்சுக்கல. அது அத்தியனம் பண்றதுல இருக்கக்கூடிய நிலையிலுமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காலத்துல அந்த காலம் அடி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையில அன்னைக்கு யாரெல்லாம் வேதம் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கு ஜோதிஷ சாஸ்திரம் தெரியும். வேதம் என்பது ஜோதிஷம் என்பது வேதத்தின் ஒரு அங்கம் தான். அப்படி இருக்க ஜோதிஷாஸ்திரம் தெரியும். ஏன் இன்னைக்கு ஏன் தெரியலன்னா, இதெல்லாம் யோஜனை படிக்கணும் படிக்கணும்ன்ற ஒரு நிலையிலேயே இந்த அங்கங்களை படிக்கிறதையும் உபாங்கங்களை படிக்கிறதையும் விட்டுட்டா, அங்கங்களையும் உபாங்கங்களையும் படிக்கிறது விட்டுட்டா. ஏன் சுவாமி விட்டுட்டா, ஏன் விட்டான்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எதுக்காக விட்டா, ஏன் விட்டான்றதுக்கு இதுக்கு நிறைய நம்ம இடத்துல இந்த மாதிரி குறை கிடையாது. வெளியூர்ல இருந்து வந்தாலும் அவா தனியா அவளால் நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பெருமை வெறுக்கு. ஆனா அது எப்படி என்ன அழிக்கணுமோ அழிக்கிறா, அழிக்கிறதுக்கு உண்டான தன்மை என்னென்ன உத்தி உண்டோ இன்னைக்கு இல்ல, அந்த காலத்துல இருந்து உண்டு, அந்த காலத்துல உண்டு. இது சொல்றேன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது ஏன் இந்த மாதிரி இருந்து, இந்த இப்ப வந்து வியாக்கரண சாஸ்திரமோ ஜோதிஷ சாஸ்திரமோ எதுவுமே தெரியல தெரியல. இது தெரியாதன்னு என்ன ஆச்சு, இதுதான் பெரிய ஆபத்து. தெரியாதபடியா பெரிய ஆபத்து. வெறும் வேதத்தை மட்டும் கத்துண்டா போறாது, வேதத்துக்கு அங்கங்கள், வேதத்துக்கு உபாங்கங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன்னா நம்முடைய பாரத தேசத்துக்கு உண்டான பெருமையே என்ன தெரியுமா, அங்கங்களும் உபாங்கங்கள் தான் பிரதானம். என்ன தெரியும், அங்கங்களும் உபாங்கங்கள் தான் பிரதானம். ஏன்னா
அதை அதை கத்துக் கொடுத்தாலே போயிட்டும். ஏன் சுவாமி கத்துக் கொடுன்னா, பிரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இந்த பாடபுஸ்தகத்துல எத்தனையோ சேக்கர் அருணும் உலக வேணாம். நம்ம வெள்ளக்காரெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்தா, அவ 200 வருஷம் உள்ளுக்குள்ள வந்தா, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா, நம்முடைய பாடபுஸ்தகத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி திண்ணையில தான் எல்லாம் படிச்சுட்டு இருந்தா. திண்ணையில இந்த வேதம் என்ன, இதிகாசம் என்ன, புராணங்கள் என்ன, தர்க்கசாஸ்திரம் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் என்ன, இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா. இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கச்ச வேதத்துக்கு உண்டான அங்கங்கள் உப்பாங்கள் படிச்சாலே தன்னம்பிக்கை வந்துடும். தான் சாஸ்திரம் என்னன்னு தெரியும், சாஸ்திரப்படி நடப்பதற்குண்டான ஒரு தன்மை பூர்த்தியா வந்துடும். இவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்கிற தன்மையெல்லாம் தன்னம்பிக்கை பூர்த்தியா வந்துடும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால வெளியூர்ல இருந்து வந்தாரணும் வெள்ளக்காரா அந்த பிரிட்டிஷ், அவ வந்த உடனே ஓ இவாள்லாம் நமக்கு அடிமையாக்கணுமே அடிமையாக்கணுமே, இவ அடிமை ஆக மாட்டா போட்டிருக்கு, இவ அடிமை ஆகணும்னா என்ன பண்ணணும், இவாளுக்கு உண்டான படிப்பை முதல்ல இல்லைன்னு ஆக்கணும். இவ இதெல்லாம் படிக்கிற பாருங்க, இந்த சாஸ்திரம்லாம் இந்த சாஸ்திரத்துல நல்லா இருக்கு. ஆனா அதனால என்ன பண்றன்னா, மத்த யாருக்கும் அடிமை கிடையாது, பகவானுக்கு தான் அடிமை, மத்த யாருக்கும் அடிமை கிடையாது. எங்க தமிழ் திட அத்தியவசாயத்தோடு இருக்கா, முதல்ல அதை நிறுத்தணுறதுக்காக என்ன பண்றான்னா, முதல்ல தின்ன பாடசாலை நிறுத்திட்டான். அது நிறுத்தின உடனே என்ன ஆயிடுதுன்னா, இந்த குழந்தைகள் என்ன ஆயிடுச்சு, வேதத்தை மட்டும் படிக்க ஆரம்பிச்சு. ஏன் சுவாமி நிறுத்தினது மட்டும் இல்ல, இன்னைக்கு இங்க இருக்கிறவன் நிறுத்தத்துக்கு தான் எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதை நிறுத்தி ஒண்ணு வேண்டாம், அவ நிறுத்தினதுக்கு அப்புறம் அவ எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காளோ, அவ நிறைய சண்டை போட்டு, அவ சரித்திரங்கள் வெள்ளக்காரா சரித்திரம், ஜூலியஸ் சீசர் என்னென்னோ உண்டு, அலெக்சாண்டர் என்னென்னோ இருக்கு இல்லையா, அவ சரித்திரத்தை பாட புத்தகத்துல போட்டா. நல்லா பாத்துங்க, நம்முடைய நம் பாரத தேசத்துல அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நம் பாரத தேசத்துல அந்த கிரேக்க நாட்டுல என்ன நடக்கிறது, அந்த நாட்டுல பிரிட்டிஷ் நாட்டுல என்ன நடக்கிறது, அதெல்லாம் எடுத்து நம்ம பாடத்தோட போட்டு இதை தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரமும் அதே போல தர்க்க சாஸ்திரமும் நியாய சாஸ்திரமும் மீமாம்ச சாஸ்திரமும் இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போட ஒண்ணு ஒண்ணு கட்டவே இல்லை. இப்ப அரச இப்ப இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடியது, ஜோதிஷ சாஸ்திரமும் தர்க்க சாஸ்திரம் இதெல்லாம் அறிவியலுக்கு இது ஒன்றுக்கு சம்பந்தம் உண்டு. சம்பந்தம் இல்லை எனக்கு, ஏன்னா இன்னைக்கு இவ பைனாக்குள்ள வச்சுன்னு இதெல்லாம் பாக்குறா, இந்த கிரகணம் இந்த கிரகணம்ங்கிறான், இவ ஒரு குடிசையில உட்கார்ந்துட்டு ஒரு கணக்கு போட்டு துல்லியமா சொல்றார். ஆனா லட்ச லட்சமா செலவு பண்ணி ஓ இந்த நேரத்துல இப்படி பிடிக்கிறது கிரகணம் அப்படின்ற இவர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் கணித பஞ்சாங்கத்தை வச்சுட்டு துல்லியமா கணிக்கிறாரு சுவாமி. இவர் என்ன பைனாக்குள்ள வச்சு பார்த்தாரு, இதெல்லாம் பார்க்க பார்க்க வாளுக்கு என்ன எடுத்தனோ, இவ இப்படி இருந்தா நமக்கு இவ அடிமையா இருக்க மாட்டா, இவ அது மாதிரி போயிடுவோம், முதல்ல இதை நிறுத்தணுன்றதுக்காக நிறுத்திட்டான். இப்ப நிறைய பேருக்கு அது தெரியல, நம்முடைய பாரத தேசத்துல அங்கங்களுக்கும் உப்பாங்கங்களுக்கும் இருக்கக்கூடிய மதிப்பை தெரிஞ்சுக்கல. உண்மையா முதல் முதல்ல லோகத்திலே முதல் முதல்ல நாம பண்ணக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாரத தேசத்துல இம்ப்ரூவ்மெண்ட் லோகத்துல எங்கேயுமே கிடையாது. இவாதான் இருக்கிறது பணக்காரமான நாடு, இதுதான் நம்ம நாடு தான். இங்க இருந்து எல்லாரும் கொள்ளை அடிச்சுட்டு போனா, வெளி தேசத்துல ரெண்டு வர்க்கத்தவர் வந்தா, ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் வந்துடா, அவா வந்து கொள்ளையடிச்சுன்னு போயிட்டான். இருட்டும் போனதுக்கு அப்புறம் அது போல பாடபுஸ்தகத்துடைய தன்மையும் மாற்றிட்டான். பாடபுஸ்தகம் ரிஷிகள்லாம் என்ன எழுதி வச்சாலோ, வானியல் சாஸ்திரம் என்ன, தர்க்க சாஸ்திரம் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, அதெல்லாம் எல்லாத்தையும் மாத்திட்டு அவ என்னென்ன பண்ணாலும் ஏதாவது பண்ணாலும் இன்னைக்கு அதுதான் நடக்கிறது. முயற்சி பண்றா சில பேர்லாம் இந்த மாதிரிலாம் இன்னைக்குமே நம்முடைய பாரத தேச கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த காலத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு இத்தனைக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. ஆனா இந்த தேசத்தோட இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே எதுக்கு சொல்றேன்னா, அதி என உலகத்திலேயே அதிகப்படியான உற்பத்தி பண்ண நாடே பாரத தேசம் தான் அந்த காலத்துல இருந்திருக்கணும். இப்ப நம்முடைய சொத்தெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா இப்ப சொத்தா இது இருக்கு, அங்கங்கள் என்ன, உப்பாங்கங்கள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, ஆனா இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லாமல். அதான் பாடசாலையை முதல்ல எடுத்துடணும் அப்படின்னு முதல்ல எடுத்துட்டான். எடுத்த உடனே அப்ப பஞ்சாங்கம் தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பே இல்லாம போயிட்டு பாருங்க. வேதம் படிக்கிறா, இசையத்துவோர் ஜெயத்துவா வேதம் படிக்கிறா. வேதம் படிச்சா மாத்திரம் போறாது, அதை அனுஷ்டானத்தை கொண்டு வரணும்னா அது அங்கங்கள் என்ன உப்பாங்கங்கள் நல்லா படிக்கணும். அங்கங்க ஒண்ணுமில்லை, ஒருத்தர் நல்லா டாக்டர் படிச்சார், 4 வருஷம் MBBS படிச்சார், அவர் பிராக்டிஸ்க்கே போல எங்குமே பிராக்டிஸ்க்கே போல.
படிச்சா சுவாமி படிச்சுட்டா சர்டிபிகேட் கையில இருக்கு சுவாமி, சர்டிபிகேட் கையில இருந்தா பிரயோஜனமே இல்லை. அப்படி அடிக்கடி சொல்லுவேன், சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மதிக்கிறாளே தவிர சான்றோர்களை மதிப்பது கிடையாது. சான்றிதழ் இருக்கா, காசை கொடுத்தா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கா. சான்றிதழ் சர்டிபிகேட், காசை கொடுத்தா கட்டிட்டு. ஆனா சான்றோர்கள் அப்படி இல்லை, காசு கொடுத்து வாங்குவது இல்லை. நம்முடைய பூர்வாசன வியாக்கியானம் எழுதியிருக்காளே, அவளுக்கு என்ன சான்றிதழ், அவளுக்கு என்ன டாக்டரேட் பட்டம் கொடுக்கறது, தேவையில்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மதிப்பு இல்லை, சான்றோர்களை முதல் மதிக்கணும். ஆனா அந்த சான்றோர்கள் என்னவா மதிக்கிறதுன்னா, சான்றோர்கள் அவர் சொல்லக்கூடிய கருத்து பிரதானம் இல்லையா. இவர் சான்றிதழ் வச்சுட்டு இருக்கா, சர்டிபிகேட் வச்சுட்டு இருக்கா, என்ன வச்சுட்டு இருக்காரு, படிச்சிருக்கார் சுவாமி. அனுஷ்டானம் இல்ல, ஒரு புத்தியில காசை கொடுத்தா அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பஞ்சாங்கம் தெரியல என்ன, நம்முடைய பொருளாதாரம் இதுலதான் இருக்கு, பஞ்சாங்கத்துல தான் இருக்கு. இந்த உப அங்கங்கள் உப்பாங்கங்கள் இந்திய பொருளாதாரம், பாரத தேசம் பொருளாதார அதனாலதான் அன்னைக்கு ஓகோடு எல்லாம் இருந்தது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு கேள்விப்பட்டிருக்கணும். எத்தனை வார்த்தை முன்னோர்கள் சொல்லியிருக்கா, வியாபாரம்னாலே நம்முடைய தேசம் மாதிரி எதுவுமே கிடையாது. எந்தெந்த தேசம்ல பண்ணிட்டு இருந்தா, எல்லா தேசமும் போய் போய் பண்ணிட்டு இருந்தா. அதெல்லாம் என்ன காரணம்னா, இதெல்லாம் உண்டு, அங்கங்கள் உப்பாங்கங்கள் தெரிஞ்சு வைத்தபடியான பொருளாதாரம் என்ன, அறிவியல் என்ன, அதே போல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய என்ன, அது போல நாட்டிய கச்சேரி என்ன, சண்டை பயிற்சி என்ன, பாட்டு என்ன, வைத்திய சாஸ்திரம், வைத்திய ஆயுர்வேத சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், இது இத்தனையும் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கு. அதே போல காந்தர்வ சாஸ்திரம், காந்தர்வ சாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம், அதெல்லாம் வாசிக்கிறதே கிடையாது. ஆயுர்வேத சாஸ்திரம்னா இதெல்லாம் வாசிக்கிறாங்க, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பிரதானமா எடுக்கணும். இப்ப நம்ம குழந்தைகளை பாட புஸ்தகத்துல இதெல்லாம் போட்டிருந்தானா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதை எடுத்துட்டாரு அப்படி, ஆங்கில மருத்துவ வந்து கூடாதுன்னு சொல்லல. ஆங்கில மருத்துவத்துல நம்ம சாப்பிட்டோம், அந்த நேரத்துக்கு நிற்கும், ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி வந்துடும், அதோட பக்க விளைவுகள் திருப்பி வந்துடும். அப்ப இந்த ஆயுர்வேத சாஸ்திரத்திலேயே நீங்க சொல்றதுல பக்க விளைவுகள்லாம் இல்லையாண்ணா, அப்ப இதை சாப்பிட்டா அப்படியே உயிரோடு இருப்பாளா அப்படின்னா, அப்படின்னா நீங்க சொல்லவே வரல. அந்த அந்த மருந்தையும் தவறுன்னு சொல்ல வரல, ஆனா அந்த மருந்து தான் சரி, இந்த ஆயுர்வேதம் சரியில்லைன்னு சொல்லாதேன்னு நிறைய பேர் என்ன பண்றா, அதெல்லாம் கிடையாது சுவாமி, இதுல இருக்கிற மாதிரி இதுல இருக்கான்னு கேக்குறான். அப்ப இன்னைக்கு சில பேர் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய கொஞ்சம் மருந்துகள் நாட்டு மருந்துக்கு கொஞ்சம் பிராதானியம் கொடுத்துருக்கோம். அதுல சிலதெல்லாம் தவறா பண்றா அது வேற விஷயம், எல்லா விஷயத்திலும் தவறுகள் இருக்கு, தவறுகள் இல்லாம இப்ப ஆங்கில மருத்துவ மருந்து தவறுகள் இல்லாம இருக்கேன்னா, எத்தனை பேர் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு அங்க நான் தான் சொல்லிட்டு இருக்கிறோன்னு, அதே மாதிரி அது எல்லாத்திலும் உண்டு, அதை நம்ம கணிச்சுக்கவே கூடாது. ஆனா ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன, அதே போல வைத்திய சாஸ்திரம் என்ன, இதெல்லாம் வச்சுருந்தோம்னா அது அந்த ஆரம்பத்துக்குன்னான அறிகுறி இருக்கும் போதே, எந்த நோய் ஆரம்பத்துக்குன்னு அறிகுறி இருக்கும் போதே, அப்பவே இந்த ஆயுர்வேத சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரத்தை பிரகாரம் நம்ம பண்ணணும்னா அது திரும்பியே வராது, திரும்பியே வராது. அந்த நிலை ஆயுர்வேத சாஸ்திரத்துக்கு வைத்திய சாஸ்திரத்துக்கு உண்டு. இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்துக்கு இதெல்லாம் உப்பாங்கங்கள்னு பேரு. அது மட்டும் சண்டை என்னவா பண்ணணும், எப்படி பண்ணணும், யுத்த சாஸ்திரம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இதெல்லாம் இன்னைக்கு மறைக்கப்பட்டு எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. தனுர்வேத சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம், அதே மாதிரி தர்மசாஸ்திரம், இதெல்லாம் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கு. திருப்பி கொண்டு வரலாமா, தாரணம் கொண்டு வரலாமா, உடனே ஓன் சத்தம் போடுவா, ஓ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டா இந்த பாரத தேசம் கூட சொல்லப்படாது, வேற ஏதோ சொல்லணும், அந்த தேசத்தை 400 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டான்னு ஓன் சத்தம் போடுவா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு சொல்லுவதுன்னா, இதெல்லாம் வச்சுட்டோம்னா நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் ஆசிரியம் போயிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் என்னென்ன நம்ம குழந்தைகளுக்கு இதா சொல்லித்தரணும், சொல்லி கொடுத்து இதை தெரிஞ்சிருந்தா என்ன சுவாமி, அப்ப இங்கிலீஷ் மெடிசன் வேண்டாம் அப்படின்னு முதலே சொல்லிட்டேன், வேண்டான்னு சொல்லல, அதுவும் நல்லதுதான் பண்ணல, அதை தீயது பண்றது சொல்ல. ஆனா அதுல பக்க விளைவுகள் இருக்கு, பக்க விளைவுகள் அந்த நேரத்துக்கு நம்ம போகணுமோ, அதனால அதுவும் அவசியம் வேணும். ஆனா அது வேணுன்றதுக்காக இது கிடையாது, இதுவும் இது பண்ணாதுன்னு சொல்லாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுவும் பூர்த்தியா உண்டு. ஏன்னா இது என்ன, நாள்பட பண்ண இனி திரும்பி வரவதில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில். ஆனா இது அப்படினா போற உயிரை மீட்டு கொடுக்குமான, எதுவுமே மீட்டு கொடுக்காது, எந்த வைத்தியமும் மீட்டு கொடுக்காது, போறது போயிட்டுதான் இருக்கும், அதை விடவும் நம்ப முடியாது. ஆனா போறதுக்கு திரும்பி வரக்கூடிய தன்மை இது கொடுக்காதுன்னு இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப நம்முடைய கல்வி முடியப்படி நல்லா படித்தானா யாருக்கும் அருமையா இருக்க மாட்டோம்ங்கிற தன்மை ஏற்பட்டபடியா, முதல்ல என்ன பண்ணானா
நம்முடைய கல்வி எந்த கல்வியோ அந்த கல்வியை முதலில் ஒழிக்கணும். ஆங்கிலேயர்களுடைய இது முதலில் ஏற்பாடு இதுதான். நம் கல்வி முறையை ஒழிக்கணுன்றதுக்கு தான் தின்ன கல்வியை முதல்ல தின்ன பள்ளி கொடுத்த முதல்ல ஒழிச்சுட்டான். அப்ப ஒழிச்ச உடனே என்ன ஆயிடுத்து, தர்க்க சாஸ்திரம் போயிடுத்து, நியாயசாஸ்திரம் போயிடுத்து, ஆயுர்வேத சாஸ்திரம் போயிடுத்து, காந்தர்வ சாஸ்திரம் போயிடுத்து, உபாங்கங்கள் அங்கங்கள் ஜோதிஷ சாஸ்திரம் எல்லாம் போயிடுது, எல்லாமே போயிடுது. போயிடுத்து போயிடுத்து என்ன என்ன சுவாமி எடுத்து போயிடுத்து சுவாமி என்ன பண்றது, அது போற உடனே என்ன பண்றான், உடனே அவன் சொன்னதை கொண்டு வச்சிருந்துருக்கான். அவன் கொண்டு கொண்டு வச்சுட்டு இதைதான் படிக்கணும், இதைதான் செய்யணும், இதைதான் செய்யணும் சொல்லுன்னு நமக்கு வேற விதி கிடையாது. அப்படியே பண்ணணும்னு இது கொடுத்தா போயிடுச்சு. அதே போல இந்த பிள்ளையாண்ட என்ன பண்ணா, இப்ப இவனுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அங்கங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உப்பாங்கங்கள் படி, அங்கங்கள் ஆறு உப்பாங்கங்கள் எட்டு. இதே போலதான் தமிழ் வேதத்துக்கு உண்டு. நம்ம தமிழ் வேதம் திராவிட வேதம், சம்ஸ்கிருத வேதத்துக்கு எப்படி சம்ஸ்கிருத வேதம் நாலு, ரிக்வேதம் யஜுர்வேதம் சுவாமி வேதம் அதர்வண வேதம், அதுக்கு அங்கங்கள் ஆறு உப்பாங்கங்கள் எட்டுன்னு பார்த்தோமோனோ, அதுக்கு சமமா எது, ஏன் சமமானு சொல்றது காட்டிலும் மேம்பட்டதுன்னு சொல்லலாம் திராவிட வேதம். சம்ஸ்கிருத வேதத்தை காலம் மேம்பட்டது, ஏன்னா சம்ஸ்கிருத வேதம் முரட்டு சம்ஸ்கிருதம், அது உருக பண்ணுனா உருக பண்ணாது. ஆனா திராவிட வேதத்தை சேவிச்சாலே தென்னா தனாவென்று வண்டு முரல் திரிவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பிரமான் உலகாகவே சொல்லி அப்படி சேவிக்க 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 இன்னும் இன்னும் என்னன்னா, பத்துடை அடியவர் கரியவன் பிறர்களுக்கு கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் மரும்பெறல் அடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவெனில் உறவிடையா புண்டு எத்திரம் எத்திரம் எத்திரம்னு மோகித்து மூவாறு மாசம் மோகித்து விண்டாரது. என்ன சம்ஸ்கிருத வேதத்துல மோகித்தார் இல்ல, திராவிட வேதத்தை தான் ஆழ்வார் மோகித்தார். அந்த மோகிக்கக்கூடிய தன்மை திராவிட வேதத்துக்கும் உண்டு. அப்ப இதுக்கும் அங்கங்கள் உண்டு, இதுக்கும் உபாங்கங்கள் உண்டு, இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதையெல்லாம் நம்ம பாடமா வச்சுன்னு வச்சுக்க, ஆச்சரியமா நாடு முன்னேறும், பொருளாதாரம் ஆச்சரியமா முன்னேறும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதை பண்ணிட்டா. இப்ப இந்த பிள்ளையாண்ட என்ன பண்ணினான்னா, படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அங்கங்கள் படிக்கல, உபாங்கங்கள் படிக்கல, படிக்காதபடியால் என்ன ஆயிடுச்சு, வெறும் வேதத்தையே பண்ணிட்டான். ஆனா சாஸ்திரமா என்ன சொல்றது, நீ வேதத்தை நீ வந்து நாலரை மாசம்தான் படிக்கணும், அதுக்கப்புறம் திருவை சொல்லணும், அந்த திருவை சுக்ரபக்ஷத்துல சொல்லணும் ஏழரை மாசம், அதே ஏழரை மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல நீ இதிகாசங்கள் என்ன புராணங்கள் என்ன அங்கங்கள் என்ன உப்பாங்கன்னு இதெல்லாம் வாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. எத்தையும் வாசிக்காம டைரக்டா வெறும் வேதத்தோட போயிட்டான், இது தப்பு. இந்த தப்புக்காகத்தான் பிராயச்சித்தம், அந்த பிராயச்சித்தம் தான் ஆவணி அவிட்டம் பிராயச்சித்தம்னு பேர். இது தப்பா போயிருக்கு, நான் நிறுத்தணுமோனோ, தப்பா போயிடுத்து நிறுத்தணுமோனும், நிறுத்தல நிறுத்தாதபடியால் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணுமோனோ சுவாமி. இப்ப ஒண்ணு வேண்டாம், இப்ப நம்ம வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 4000 வந்து நிறுத்திடணும், திருப்பி தை மாசம் அஸ்த நட்சத்திரம் தான் தொடங்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. நடுவில் சேவிச்சுட்டோம், சேவிக்கப்படாது, சேவிச்சுட்டோம்னா உடனே அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணும். அது அதே போல இதுக்கும் பிராயச்சித்தம் பண்ணணும்னோ, அந்த பிராயச்சித்தம் தான் ஆவணி யஜுர்வேதம் எதி உபாகர்மா ரிக் உபாகர்மா சாம உபாகர்மான்னு பேர். சரி சுவாமி, சுவாமி இதெல்லாம் நீங்க இந்த வேதம் தொடங்கின அளவுக்கு தானே பிராயச்சித்தம் பண்ணணும், இப்படி வேதமே தொடங்கலையே சுவாமி இப்படின்னு பேசினா அது எனக்கு இதுக்கு சமாதானமே செய்ய சொல்ல தெரியாது. அவர் தொடங்கவே இல்லையே சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்க, வேதம் தொடங்கினார், ஒரு வருஷமா வேதத்தையே சேவிச்சுட்டு இருக்கார், மற்ற எதையும் சேவிக்கல, அது தப்பா போயிடுத்து ஒத்துக்கிறேன், அதனால பிராயச்சித்தம் பண்ணவே இல்லையா, வேதத்தையே தொடங்கலையா, ஒரு பிராமணனா இருந்தா கூட வேதத்தையே தொடங்கலையா, இதுக்கு என்ன சொல்ல முடியும், தொடங்கலன்னா தொடங்கணும், அப்படிதான் சொல்ல முடியும், வேற எதாவது சொல்ல முடியும், தொடங்கலன்னா தொடங்கணும். இப்ப நீங்க இது தப்பா போயிடுறதுக்கு தொடங்காம இருந்துட்டேன்னா, ஓ இப்படி வேற வந்துருத்தனா, ஓ இது தப்பா போறதுக்கு தொடங்காம இருக்கப்படாது, ஓ இது தப்பா போகாம இருக்கணும்னா தொடங்கி தப்பா சேவிக்காம சரியா சேவிக்கிறேங்கிற எண்ணத்தோடு இதை தொடங்கணுமே தவிர, ஓ இப்படி சொன்னபடியால நான் தொடங்காம இருக்கேன்னு சொல்லப்படாது. இதுக்கு சொல்றேன், இதுக்கு சொல்றேன்னா, அப்ப அத்தியனத்தை ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்றமே தவிர, அத்தியனத்தை இல்ல சுவாமி இந்த அத்தியனம் பண்றதுனால இந்த பிராயச்சித்தம் பண்ண வேண்டியிருக்குன்னு அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. அத்தியனம் பண்ணணும்னு, அப்ப இது பிராயச்சித்தம், இது ஆவணி அவட்டம் என்பது, அதாவது உபாகர்மா எதி உபாகர்மா சாப உபாகர்மா என்பது பிராயச்சித்த ஒரு விஷயமே தவிர மத்த கிடையாது. அப்படின்னா பூனல் அன்னைக்கு மாத்திதான் வரும், காயத்ரி ஜபம் அன்னையெல்லாம் எல்லாமே உண்டு, ஆனா பிராதான்யம் எதுக்குன்னா பிராயச்சித்தார்த்தம். ஆனா அதை விட்டுடும்,
அதை விட்டுட்டோம் ஏன்னா முதல்ல பண்றமாவே அதேனா என்னதான சுவாமி அதனால இப்ப அதோடைய இது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆனா அவசியம் அத்தியனம் பண்ணியாவும் அடி சொன்னதுக்காக பண்ணாம இருக்கிற அவசியம் அத்தியனம் பண்ண. அதுக்கு அடுத்தது திசையுகாதி. இப்ப இது முடிஞ்சிருச்சு. உபாகர்மா எதிர் உபாகர்மா சாம உபாகர்மா. அப்ப ரிக்வேதத்துக்கு திருவோணம் பிரதானம். அப்ப சிரவண மாசம் திருவோண நட்சத்திரம் பிரதானம் ரிக் உபாகர்மாக்கு. எஜிர் உபாகர்மாக்கு பௌர்ணமி பிரதானம். அதே சிரவண மாசம் பௌர்ணமி 12 நாழிகையாவது இருக்கணும் எதிர்வேதத்துக்கு. சாகம் எதிர்வேதத்துக்கு. அடுத்து அதே சிரவண மாசம் இல்ல இதுக்கு சாம உபாகர்மாக்கு சிரவண மாசம் அல்ல பாத்ரபத மாசம். பாத்ரபதன புரட்டாசி மாசம், அதாவது சாந்திரமானத்தின்படி புரட்டாசி மாசம். அந்த புரட்டாசி மாசம் அந்த சாந்திரமானத்தில் பாத்ரபத மாசத்துல என்னன்னா அஸ்தா நட்சத்திரம் தேபர்மா நட்சத்திரம் அந்த குரத்தாழ நட்சத்திரம் அந்த அஸ்த நட்சத்திரத்தோடு இருக்கக்கூடிய அன்னைக்கு இது சாம உபாகர்மம்னு சொல்லப்படுகிறது. அது எதுக்குன்னா பிராயச்சித்தார்த்தம் தெரிவித்தார். அந்த பிராயச்சித்தார்த்தம் சங்கல்பத்தை கூட சொல்லிட்டு என்ன சங்கல்பம் தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உசர்ஜன அகர்ண பிராயச்சித்தார்த்தம் சம்வத்சர பிராயச்சித்தார்த்தம் அதுக்குண்டான சங்கல்பம் புரிஞ்சு. இதுக்கப்புறம் கிருதயுகாதி. கிருதயுகாதி கிருதயுகாதின்னா என்னது இந்த இடத்துல 4 விதமான யுகங்கள் உண்டு. கிருதயுகாதி இது என்ன கணக்குன்னா கார்த்திக மாசம் சுக்லபக்ஷ நவமி இதுதான் கிருதயுகாதி. கார்த்திக மாசம் கார்த்திக மாசம் சுக்லபக்ஷ நவமி. இப்ப எடுத்துங்கோ கார்த்திக மாசம் சுக்லபக்ஷ நவமி. ஆனா இந்த இந்த வருஷம் இந்த சோபகுந்து பஞ்சாங்கம் அநேகமா சாந்திராயணமும் சௌரமான ரெண்டும் ஒத்து போயிடும். என்ன பாத்துக்கோ சாந்திராயண பஞ்சாங்கமும் சௌரமான பஞ்சாங்கம் ரெண்டும் ஒத்து போயிடும். ஏன்னா அதிகப்படி மாசம் இந்த வருஷத்துல வந்திருக்கு. வந்திருக்கிறபடியாலே வித்தியாசங்கள் நாட்கள் வித்தியாசங்கள் அதிகப்படியா இருக்காது. அதிகப்படியா இல்லாதபடியாலே அநேகமா ஒத்து போயிடும். இப்ப கார்த்திக மாசம் சுக்லபக்ஷ நவமி திதி தான் கிருதயுகாதி. இந்த இடத்துல பாருங்க சுக்லபக்ஷ நவமி எங்க இருக்கு பாருங்க அடுத்து பாருங்க. அதாவது கார்த்திக பக்கம் 16 ஸ்ரீரங்கம் பஞ்சாமத்த பக்கம் 16 நவமி அதான் கார்த்திகை 5ஆம் தேதி நவம்பர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படியே பார்த்துட்டு வந்தனா கடைசியில கிருதயுகாதின்னு போட்டுட்டு பாருங்க. கிருதயுகாதி கார்த்திக மாசம் சுக்லபக்ஷ நவமி கிருதயுகாதின்னு போட்டு இது கிருதயுகாதி. அதுக்கப்புறம் திரேதாயுகாதி. திரேதாயுகாதி வைகாசி மாசம் வைசாக மாசம் வைசாக மாசம் சுத்த திருத்தியை. வைசாக மாசம் சுத்த திருத்தியை. வைசாக மாசம் சுத்த திருத்தியைன்னா இந்த இடத்துல பாருங்கோ இது வந்து அதாவது இந்த தமிழ் பஞ்சாங்கம் பிரகாரம் சித்திரமாசத்துல வந்துடுறது. வைகாசின்னு சொன்னேனே சுவாமின்னா இப்ப என்ன அதுதான் அடைய முன்னாடி சொன்ன பாருங்க ஆவணி மாசத்துலதான் 2 மாசமா கணக்கு வருதானோ அதுக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட நம்முடைய அதாவது தமிழ் பஞ்சாங்கத்தைப்படி தெலுங்கு பஞ்சாங்கத்தைப்படி கிட்ட அப்படின்னு ஏதுக்கு இந்த சப்தம் சொன்னேன்னா தெலுங்கு பஞ்சாங்கம்னா சாந்திரமானம் தமிழ் பஞ்சாங்கம் சௌரமானம் கிட்டத்தட்ட 20-22 நாட்கள் வித்தியாசம் வரும் ஆவணி மாசம் வரைக்கும். ஆவணி மாசம் வந்து கொடுத்தோம்னா 2-3 நாள் தான் வித்தியாசம் வரும். ஆனா அங்க அதிகப்படி மாசம் வந்துடும்படியால நல்லா புரியுது அதிகப்படி மாசம் வந்துடும். இந்த அக்கா பாருங்கோ இப்ப வைசாக மாசம் சுத்த திருத்தியை சுக்லபக்ஷ திருத்தியைன்னு போட்டுக்கலையா. வைகாச மாசம் சுக்லபக்ஷ திருத்தியைன்னா இந்த இடத்துல பாருங்கோ அதாவது சனிக்கிழமை சித்திரை 9ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி பஞ்சாங்கம் வச்சிருக்க பாத்துங்க ஏப்ரல் 22ஆம் தேதி சித்திரை 9ஆம் தேதி சனிக்கிழமை அந்த இடத்துல வைகாசம் அக்ஷய திருத்தியை திரேதாயுகாதி போட்டுக்கு பாருங்க. பலராம ஜெயந்தி திரேதாயுகாதின்னு போட்டுக்கலாம். அப்படின்னா இது வந்து இப்ப தமிழ் பஞ்சாங்க பிரகாரம் இது சித்திர மாசம். நீங்க வைகாசி மாசம் சொன்னதே சொன்ன அதான் சொன்ன சாந்திரமானம் பிரகாரம் வைசாக மாசம் அப்படின்னு சொன்னோம். அப்ப வைசாக மாசம் இதுதான் சொன்னேன் அநேகமா சாந்திரமானத்தின் படிதான் இந்த பஞ்சாங்கமே கணிப்பான். அப்ப சுத்த அது சுக்லபக்ஷ திருத்தியை அப்படின்னு இந்த இடத்துல எதுங்க போட்டிருக்கு திரேதாயுகாதின்னு போட்டுக்க பாருங்க. இல்லையே சுவாமி இங்க துத்தியை தானே போட்டுருக்கேன்னா துத்தியை வந்தாலும் திருத்தியை வந்துடுறது 8 நாள் தான் துத்தியை. அதுக்கு மாதிரி திருத்தியை பூர்த்தி அங்க இருக்கிறதுனால திரேதா யுகாதின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் துவாபர யுகாதி. துவாபர யுகாதி மாக மாசம் அமாவாசை. துவாபர யுகாதி மாக மாசம் மாகமான மாசி மாசம் மார்கழி தை மாசி
மகமாசம் அமாவாசை இந்த போடுங்க. மகமாசம் அமாவாசை என்பது அதாவது மாசி மாசம் 27ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதி இனிமேதான் வரப்போறது. மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி மாசம் 27ஆம் தேதி அன்னைக்கு பார்த்துட்டவங்க துவாபர யுகாதி திதி துவயம் போட்டிருக்கு, அமாவாசியை பிரதமையும் போட்டிருக்கு, துவாபர யுகாதி போதாயன இஷ்டி இதெல்லாம் போதாயன இஷ்டம் ஏற்கனவே பார்த்துட்டோம். துவாபர யுகாதின்னு போட்டிருக்கு இல்லையா, இது மாக மாசம், மாக மாசம்னா மாசி மாசம், மாசி மாசம் அமாவாசை. அதுக்கப்புறம் என்னது மாசி அமாவா மாதத்தின் அமாவாசை. அடுத்து கலியுகாதி, கலியுகாதி பாத்ரபத பகுல திரியோதசி. பகுலன்னு என்ன சுவாமி, பகுலன்னு நல்லா பாத்துங்க, பகுலன்னா தேய்பிரை, பகுலன்னா சுத்தன்னா சுக்லபக்ஷம், பகுலன்னா தேய்பிரை. அப்ப இது என்ன பாத்ரபத, பாத்ரபதனா நம்ம தமிழ் மாசம் புரட்டாசி, அந்த பாத்ரபத மாசம் பகுல தேய்பிரை திரியோதசி, இது இதுதான் கலியுகாதி. அப்ப புரட்டாசி எடுத்துட்டு இருக்கோம், அதே பஞ்சாங்கத்துக்குங்கோ புரட்டாசி பகுல திரியோதசி, திரியோதசி பாருங்க பகுல இந்த தேய்பிரை திரியோதசி பாருங்க, தேய்பிரை திரியோதசி திரியோதசி இங்க இந்த இடத்துல போட்டுக்கு பாருங்க என்ன என்னதுன்னா 25ஆம் தேதி புரட்டாசி 25 அக்டோபர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. என்ன பாருங்க புரட்டாசி 25 அக்டோபர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை அப்படியே பார்த்துட்டு கலியுகாதி மகா பிரதேசம் போட்டிருக்கு, கலியுகாதி போட்டிருக்கலையா, இது கலியுகாதி, கலியுகாதி போட்டிருக்கலையா, இதெல்லாம் என்னது இந்த இதெல்லாம் வந்து அந்தந்த நிலைக்குள்ள கிருதயுகம் இந்த மாசம், கிரேதாயுகம் இந்த மாசம், துவாபரயுகம் இந்த மாசம், கலியுகம் இந்த மாசம் அப்படின்னு அர்த்தம். சரி இதுக்கு மேல மனுக்கள் 14 மனுக்கள் உண்டு, இது முன்னாடியே பார்த்துக்கணும், இந்த 14 மனுக்கள் தான் ஒரு சதுர்யுகத்துல ராஜ்ய பரிபாலம் பண்ற அப்படின்னு. 1000 சதுர்யுகங்கள் கொண்டது குனிதுனா யாருக்கு, பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது, இந்த கணக்கு நான் முன்னாடி பார்த்துக்கோம். 1000 சதுர்யுகம் என்ன, ஒரு சதுர்யுகம் என்பது என்ன பாருங்க, ஒரு சதுர்யுகம் எத்தனை வருஷம் தெரியுமா, 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம், 43 லட்சத்து இந்த கணக்கெல்லாம் பின்னாடி சொல்றேன், 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம், அதுல இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா பிரம்மாவுக்கு 12 மணி நேரம் முடியறதுன்னு அர்த்தம், அப்பனா ஒரு பகல் பொழுது முடியறதுன்னு அர்த்தம், பகல் பொழுதோ ராத்திரி பொழுதோ இதோ ஒண்ணு, இப்ப பகல் பொழுது இப்ப பகலா இருக்கு, பிரம்மாவுக்கு பகல் இது, பகல் பொழுது முடியணும்னா அதாவது 43,20,000 பெருக்கல் 1000 தெரியாது, ஒன்னும் கணக்கு நீங்க தான் கணக்கு பண்ணும், அந்த கணக்கு போட்டேன்னா அத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா பிரம்மாவுக்கு 12 hours முடியறது. எவ்வளவா அந்த மாதிரி ஒரு நாள் போகணும், அந்த மாதிரி 1 வருஷம் போகணும், அந்த மாதிரி 100 வருஷம் போகணும், அப்பதான் ஒரு ஆசை முடியாது. ஓ இவ்வளவு பெரிய ஆயுஷ சுவாமி, முன்னாடி நம்ம பார்த்துக்கோம் நீ சொல்ல வந்தா, இப்ப 43,20,000 இருக்கணும் சதுர்யுகம், இந்த சதுர்யுகத்துல 14 மனுக்கள் பண்ண ராஜ்ய பரிபாலம் பண்றான், 14 மனுக்கள், அந்த 14 மதுக்களுக்கும் திதிகள் உண்டு, திதிகள் உண்டு, இந்த திதி நம்ம 96 வருஷத்துல 96 சிராதம் பண்ணணும்னு பாத்துருக்கோம் முன்னாடி, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும்னா கட்டணம் போயிடும், ஆனா ஒரே நாள் எல்லாத்தையும் சொல்ல முடியல, அதான் சொல்லியாச்சுன்னா கிடுகிடுன்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுட்டு போற மாதிரி போயிடுச்சுன்னா ஒண்ணுமே புரியாம போயிடும், ஆனா கொஞ்சம் நிதானம் இருக்கா சொல்லிட்டு இருக்கேன், ஆனா ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் நீங்க ஞாபகம் எடுத்து நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப இந்த 14 மனுக்கள் ராஜ்ய பரிபாலம் பண்றா இல்லையா, அந்த 14 மனுக்களுக்கும் திதி உண்டு, அந்தந்த திதின சார்ந்தம் பண்ணணும். சாமி எங்க அப்பா அம்மா பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இது பேர் பண்ண அதான் மொத்தம் 96 சார்ந்தம் பண்ணணும் வருஷத்துக்கும் பார்த்தோம், பண்றாளா சுவாமி, பண்ண முடியுமா சுவாமி, அப்பனா என்னோட வாழ்க்கை சார்ந்தத்திலே போயிடுப்பா, பண்றவாள் இருக்கா, இல்லாம ஒண்ணும் எழுதி வைக்கல, இவன் பண்றவாள் இருக்கா, நீங்க பண்றல அப்படியே பண்றது சொல்லிடுறேன், நீ பண்ற போடுற, அப்ப 96 சாதம் பண்றா, அந்த 96 சாதம் என்னென்ன கணக்கு, அதுல 14 மனுக்கள் ஒரு கணக்கு, 14 மனுக்களுக்கும் உண்டு என்னன்னா சைத்ர சுக்ல திருதியை உத்தம மனு, ஒவ்வொரு பேர் சொல்றேன் பாருங்க, 14 மனுடைய பேர் சொல்றேன், அந்தந்த சைத்ர நல்ல பாருங்க, சைத்ர சுக்ல திருதியை உத்தம மனு, சைத்திர மாசம் இதெல்லாமே சாந்திர மாசம் கணக்கு படி, சைத்திர மாசம் தைத்திர மாசம் இது வைசாகசம்
சைத்ர சுத்தம்னா நம்ம எதுக்கு போயிடும், ஒரே நிமிஷம், சைத்ர சுக்ல திருத்தியை, சுக்ல திருதி இனிமேதான், இனிமேதான் வரப்போறது, சைத்ர சுக்ல திருதியை. இப்ப யுகாதி முடிஞ்சதுக்கு வரணும், யுகாதி எங்கன்னு பாருங்க, இந்த வருஷம் உகாதி, யுகாதி சம்வத்ஸராதின்னு போட்டிருக்கு பாருங்க, சம்வத்ஸராதின்னு போட்டுக்கணும் என்னைக்கு, அதாவது பங்குனி 27 ஏப்ரல் 9ஆம் தேதி சம்வத்ஸராதின்னு போட்டுக்கணும். அதுல நன்னா பாருங்க, சைத்ர சுக்ல திருதியை, அதாவது பங்குனி மாதம் 29 ஏப்ரல் 11 இந்த உத்தம மனுன்னு போட்டிருக்கு பாருங்க, பஞ்சாங்க வச்சுட்டு கிளம்ப உத்தம மனுடா, அந்த உத்தம மனுடைய திதி வந்து சைத்ர சுக்ல திருத்தியை, இது உத்தம மனு. அதுக்கப்புறம் சைத்ர பூர்ணிமா ரௌக்ய மனு, சௌத்ர பூர்ணிமா ரௌக்ய மனு, சௌத்ர பூர்ணிமா அதே அதே சைத்ர மாசம் பூர்ணிமா, ஒரே நிமிஷம், அது நம்ம இந்த வருஷம் வரல, சைத்ர பூர்ணிமா வரவே இல்லை, அதனால அது அடுத்த காலத்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது சௌத்ர பூர்ணிமான ஜேஷ்ட பூர்ணிமா, ஜேஷ்ட பூர்ணிமா பௌக்கல்ய மனு, பௌல்கல்ய மனு, ஜேஷ்ட பூர்ணிமா, ஜேஷ்டனா ஆஷாட மாசம், ஜேஷ்ட ஜேஷ்ட பூர்ணிமா, ஒரே நிமிஷம், ஜேஷ்ட பூர்ணிமா, ஒரே நிமிஷம், வைகாசி ஆனி போட்டு பாருங்க, ஜேஷ்ட பூர்ணிமா இது போட்டு ஜேஷ்ட ருத்ர சாவர்ணி மனு போட்டு பாருங்க, ஜேஷ்ட பூர்ணிமா அதாவது ஆஷாடம், ஒரே நிமிஷம், அதுக்கப்புறம் சோமவாரம் சர்வ அமாவாசை அதிகசிரவணம் ஜேஷ்டம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் பார்த்துறேன், அதான் ஜேஷ்ட பூர்ணிமா. அதுக்கப்புறம் ஜேஷ்ட பூர்ணிமா முடிஞ்சன ஆஷாட சுத்த தசமி காட்சப மனு, ஆஷாட சுத்த தசமி, ஆஷாட சுத்த தசமி, இது ஒரு நிமிஷம், அதாவது இதோ சாட்சசு மனு போட்டு பாருங்க, தேதி ஆணி 13 ஜூன் 28 சாட்சச மனுன்னு போட்டுருக்கோம், ஆஷாட சுத்த தினி சாட்சச மனு. அப்புறம் ஆஷாட பூர்ணிமா ருத்ரசாவர்ணி, ஆஷாட பூர்ணிமா ருத்ரசாவர்ணி, ஆஷாட பூர்ணிமா அதான் இப்ப பார்த்தோம், அதான் ஆஷாட பூர்ணிமா ஆணி 18ஆம் தேதி ஜூன் 3ஆம் தேதி ருத்ரசாவர்ணி மனு, ஆஷாட சுத்ர பூர்ணிமா அப்படின்னு போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஆஷாடம் முடிஞ்ச உடனே சாவன கிருஷ்ண அஷ்டமி தக்ஷ சாவர்ணி, சாவன சாவன கிருஷ்ண அஷ்டமி, சாவன ஆணி ஆவணி மாசம், சாவன கிருஷ்ண சாவணி, கிருஷ்ணன தேய்பிரி, தேய்பிரியில அஷ்டமி, அஷ்டமியில என்ன வந்திருக்கு, அந்த அஷ்டமி சுத்த சாவணின்னு போட்டுருக்காரு, நல்லா பாருங்க இங்க வந்துடுற அஷ்டமி இந்த இடத்துல வருது பாருங்க, அதான் தக்ஷ சாவர்ணி மனு போட்டு பாருங்க, 21 ஆவணி 21 செப்டம்பர் 7 வியாழக்கிழமை தக்ஷ சாவர்ணி மனு அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்ரபத சுக்ல திருதியை, பாத்ரபத சுக்ல பிரிய புரட்டாசி மாசம் பாத்ரபத சுக்ல திருதியை, துதியை திருத்தியை, பாத்ரபத சுக்ல திருத்தியை, ஒரே நிமிஷம், உத்தம் பாத் ஒரு ஆஷாட ஆஷாட வைத்து சாவன பாத்ரவ சுக்ல திருஷியை தாமச மனு, பாத்ரவத சுக்ல திருதியை தாமச மனு, ஒரே நிமிஷம், சுக்லம் திருதியை தூதி ஐ திருத்தியை, இதோ இருக்கு பாருங்க கடைசியில ஆவணி மாசம் கடைசியில கடைசியில 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 17 தாபச மனு போட்டுக்கு பாருங்க, தாபச மனு பாத்ரபத சுத்த திருத்தியை தாபச மனு, அதுக்கப்புறம் போட்டு, அதுக்கப்புறம் ஆஸ்விக சுத்த நவமி, ஆஸ்விக பூரிய தாவர்ணி, ஆஸ்விகனா ஐப்பசி மாசம், சுத்த சுத்த நவமி, ஆஸ்விக சுத்த நவமி, ஒரே நிமிஷம், ஆஸ்விக சுத்த நவமி, இந்த வந்துருத்து, இதுல அபராணம் சூரிய சூரிய சாவர்ணி மனு போட்டுக்கு பாருங்க, சூரிய சாவர்ணி மனு போட்டு பாருங்க, ஆஸ்விக சுத்த நவமி சூரிய சாவர்ண மணின்னு போட்டுக்கு, அதாவது தேதி 56 அக்டோபர் 23ஆம் தேதி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்திராசி மாச, ஒரு நிமிஷம்,
கார்த்திகை சுத்த தாதசி சுவயம்பு மனு. கார்த்திகை சுத்த தாதசி, கார்த்திகை சுத்த தாதசி சுவயம்பு மனு போட்டு பாருங்க. கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி நவம்பர் 24ஆம் தேதி போட்டுக்கு பாருங்க. நட்சத்திர துவாதசி சுவயம்பு மனு போட்டுக்கு பாருங்க, அது சுவயம்பு மனு. அதுக்கப்புறம் கார்த்திகை பூர்ணிமா பாரோஜித மனு, கார்த்திகை பூர்ணிமா பாரோஜித மனு இது போட்டுக்கு பாருங்க. அதாவது இப்ப கார்த்திகை 11 நவம்பர் 27 சுவாரோசிஷ மனுன்னு போட்டுக்கு பாருங்க, அது அதே இல்லையே, அது சுவாரோசிஷ மனு. அதுக்கப்புறம் புஷ்ய சுக்ல ஏகாதசி, புஷ்யன்னா சுக்ய புஷ்ய சுக்ல ஏகாதசி, புஷ்ய சுக்ல ஏகாதசி, ஒரு நிமிஷம், சுக்ல ஏகாதசி சேவை, இது புஷ்ய ஒரே நிமிஷம், புஷ்ய மாசம் தை மாசம் மகர மாசம் புஷ்ய மாசம், புஷ்ய சுக்ல ஏகாதசி இந்திரா சாவர்ணி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாச மாசம் சுக்ல சப்தமி வைவஸ்திர மனு போட்டிருக்கு. பால்குண பூர்ணிமா பிரம்ம சாவர்ணி மனு போட்டிருக்கு. பால்குண அமாவாசை ரைவத்த மனு போட்டிருக்கு. ஆக மொத்தம் 14 மனுக்கள், ஒரு மனு ரெண்டு இல்ல, 14 மனுக்கள். இந்த 14 மனுக்கும் திதி என்று நம்ம சாதம் பண்ணணும். 14 மணிக்கு திதி என்று சாதனம் பண்ணணும், சாதனம் பண்ணணும், 14 மணிக்குள்ளதும் சாதனம் பண்ணணும். என்ன சுவாமி இதெல்லாம் பண்ண முடியுமா? என்ன சுவாமினா பண்றவா பண்ணிட்டே இருக்கா, என்ன பண்றோம், பண்றவா பண்ணாமனு இல்ல பண்றவன். ஆக மொத்தம் 96 சாதனங்கள் சொன்னோம் இல்லையா. இப்ப இந்த 96 என்ன கணக்குன்னு பாத்துடுறேன். அதாவது இப்ப மனுக்கள் 14 மனுக்கள் 14 பார்த்தோம். அதுக்கப்புறம் யுகாதி, கலியுகாதி கிருத யுகாதி திரேதா யுகாதி துவாபர யுகாதி, அப்படி உகாதி 4. அப்ப மனுக்கள் இந்த கூட்டிட்டு வாங்க, மனுக்கள் 14 உகாதி 4, அதாவது கிருத யுகம் என்ன, திரேதா யுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, கலியுகம் என்ன 4. அப்புறம் மாசப்பிரவேசம், 12 மாசப்பிரவேசம் இருக்கு இல்லையா, அந்தந்த 12 மாசப்பிரவேசம். அதுக்கப்புறம் அமாவாசை 12 வந்துடுறதுன்னு வருஷத்துக்கு 12 அமாவாசை. அப்புறம் வெதிபாத சார்த்தம்னு முன்னாடி பார்த்துருக்கோம், வெதிபாத சார்த்தம் 12 வருது, அந்த வெதிபாத சார்த்தம் 12. அப்புறம் வைத்ருதி சார்த்தம் 12 வருது, அந்த 12. அப்புறம் திருஷ்டோஷ்டகம்னு பார்த்துருக்கோம், அது 12. அதுக்கப்புறம் மாலையபட்சம் மொத்தம் 16, மாலையபட்சம் பார்த்தோம்னு அந்த மாலையபட்சம் மொத்தம் 16. ஆக இது வரைக்கும் 94 ஆயிடுச்சு. அதாவது 14 4 14 4 18 பன்னெண்டும் 20 30, அப்புறம் 30 12 42, 42 12 54, 54 12 66, 66 12 78, 78 16 94 ஆயிடுச்சு, 94 ஆயிடுச்சு. 96 சொன்ன சுவாமி இன்னும் 2 எங்க இருக்குன்னா, அந்த 2 தான் நம்முடைய தாயார் தகப்பனார். அந்த 2 என்னது, நம்முடைய தாயார் தகப்பனார். ஆஹா, தாயார் தகப்பனார் சேர்த்து மொத்தம் 96 சார்த்தம். ஆனா இப்ப நம்ம பண்றது 2 தான், 2 பண்றோம்னு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி. அதை இந்த 2 கூட பண்ணாம இருக்க முடியாது, 2 பிறகு 2 தான் பண்ணிட்டு இருக்கோம் தவிர, அது 2 தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன சுவாமி, என்ன அதெல்லாம் பண்ணணும், பண்றவா பண்ணிதான் இருக்கேன். அமாவாசை 12 பண்ணிதான் ஆகணும், அமாவாசை 12 பண்ணியே ஆகணும். அது 2வது மாசப்பிறப்பு, அவாவது ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அந்தந்த சம்பிரதாயம் படி அந்த மாசப்பிறப்பு சாதம் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு போல பஞ்சகால பராயண பலர்களா சில பேர் இருப்பா, அந்த பஞ்சகால பராலோசனர்களா அவளுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு இருக்குன்னா அந்த கணக்கு பிரகாரம் அவால் இதை பண்ணிட்டு தான் இருக்கா. இந்த ஆனா இது அநேகமா வடக்கு தேசத்துல சில பேர் இதை நல்லா ஃபாலோ பண்றாங்க, இந்த 96 சார்ந்தங்களை ஃபாலோ பண்றவா இருக்கா அப்படி இல்லைன்னு சொல்லல, நம் கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா சாஸ்திரம் விதி என்னைக்குமே சாஸ்திரம் ஒண்ணு விதிச்சிருக்குன்னா அது வீணாம போகாது, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லையே சுவாமி அரசாங்கத்துல எதிர்க்கிறா இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, ஒவ்வொன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டே சொல்லிட்டே இருந்தா கூட சாஸ்திரம் என்னைக்குமே வீணா போகாது, அதை பண்ணக்கூடியா இருந்துட்டார், என்னைக்குமே வீணா போகாது, அது வீணா போகவே போகாது, அது இருந்துட்டே இருப்பா. இப்ப இன்னொரு கணக்கு இருக்கு, இன்னொரு கணக்குன்னா நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்ப நிமிஷம்னா 60 நிமிஷம், அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் வருது, 1440 நிமிஷம் வருது. அதை நொடிகள் பண்ணணும்னா அது என்ன, எத்தனை நொடி பண்ணலாம், 1440 × 60 இத்தனை நொடின்னு பண்ணலாம், அதை நொடியே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணலாம். ஆனா
இந்த மாதிரி கணக்கெல்லாம் ஏற்கனவே நம்முடைய பஞ்சாங்கத்துல இருக்கு. இந்த கணக்கு சொல்றங்களுக்கோ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படி கூட கணக்கு இருக்கா சுவாமி? என்ன கணக்கு? எவ்வளவு தூரம் இந்த காலத்தை நிர்ணயம் பண்றா பாருங்க. அதாவது என்ன இவெல்லாம் இதெல்லாம் கால நிர்ணயம். என்ன கால நிர்ணயம்? இன்னொருத்தர் இந்த கணக்கு வச்சிருக்கா. என்ன கணக்கு சுவாமின்னா, இந்த கணக்கு பிரகாரம் இப்ப ஒரு செகண்ட் சொல்றா இல்லையா, அந்த ஒரு செகண்டையே பத்தா வகுக்கக்கூடிய காலம் எல்லாம் நம்மளுடைய பஞ்சாங்கத்துல இருக்கு. பத்தா வகுக்கூடிய காலம் ஒரு செகண்ட். அப்படி சிடுக்குடுறோம், அந்த சிடுக்குடுக்குற காலத்தை பத்தா பண்ண முடியுமா சுவாமி? சுவாமி இன்னைக்கு ஓட்ட பார்த்தீங்கன்னா அது 12 காலம்னா அது அன்னைக்கே நம்ம பஞ்சாங்கத்தை பண்ணிருக்கா. அதுக்குதான் என்ன பண்ணா, அதாவது 60 நாழிகை என்ன பாருங்க, 60 நாழிகை. அந்த 60 நாழிகைக்கு அந்த ஒவ்வொரு நாழிகையும் கலையாக பிரிப்பா. அப்பனா அதை விக்கலையா பிரிப்பா. 60 நாழிகை அதை கலையா பிரிக்கிறார். அப்பனா விக்கலையா பிரிக்கிறார். அப்படின்னா ஒரு நாழிகை என்பது 60 கலை, 60 நாழிகை என்பது 3600 கலை. அந்த ஒவ்வொரு கலையும் 60 விக்கலை, ஒவ்வொரு கலையும் 60 விக்கலை. அப்பன்னா 3600 × 60 பெருக்கியாச்சுன்னா அதன் பிறகு ஒவ்வொரு விக்கலையும் 2 அக்ஷரம் சேரணும். அப்ப இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா 432000 வரும். 432000 வரும். அப்ப 432000 இருக்கு இல்லையா, என்ன பாத்துங்க, 432000. அப்ப ஒரு நாள்ல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் கணக்குது. அப்படின்னா இதுக்கு கால கணக்கு. ஒரு நாளைக்கு 432000 கால கணக்கு இருக்கு. 432000 கால கணக்கு இருக்கு. நம்ம என்ன கணக்கு வச்சிருக்கோம் சாமான்யமா, 60 நிமிஷம் அதை வினாடியா பண்ணியாச்சுன்னா 60 நிமிஷத்துல என்னன்னா அப்புறம் 3600 வினாடி வந்துருந்தோம். எப்படியோ வந்துருந்தோம் வச்சுக்கேன், அதிகபட்சம் நமக்கு 10000 பேர் போகாது. இங்க 432000 கணக்கு வச்சிருக்காருன்னா எவ்வளவு துல்லியமா கணக்கு வச்சிட்டு இருக்கா பாருங்க இந்த பஞ்சாங்கத்தை. அப்ப ஒரு நாளை இத்தனை நாள் வகுக்கிறோம், ஒரு நாளை 432000 வகுக்க முடியுமா சுவாமி? வகுத்திருக்கா இன்னைக்கு, இது கணக்கு இருக்கு, இந்த கணக்கு வச்சிருக்கா இல்லையா? இந்த இதோட மட்டும் இல்ல, இந்த கணக்கு ரிக்வேதன பாராயணம் பண்ற இந்த கணக்கு பிரகாரம் ஒரு கணபாராயணம் பண்ணணும்னாலே 432 அக்ஷரங்கள் உண்டு. ரிக்வேதம் கணபாராயணம் பண்ணணும்னாலே 432000 அக்ஷரங்கள் உண்டு. அந்த அத்தனங்களை என்ன பண்ணுவா, அதுக்கு என்னத்த கணக்கு தெரியுமா? இன்னைக்கு காத்தால சூரிய உதயத்த போது ரிக்வேதம் ஆரம்பிச்சானு வச்சுக்க, அடுத்த நாள் காத்தால சூரிய உதயத்தோடு முடிக்கிறான்னா 432000 அக்ஷரங்கள் கணக்கு படி அது முடிச்சுட்டான்னு அர்த்தம். விடாம பண்ணணும், விடாம அந்த அந்த அத்தியனம் பண்ணிட்டு, அத்தியனம் மாறி மாறி பண்ணணும். அத்தியனம் மாறி மாறி பண்ணிட்டே வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 432000 அக்ஷர கணக்கு வந்துடுறது. இந்த கணக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் தெரியுமா? தெரியவே தெரியாது. அவ கணக்கு இதை விட குறைச்சலதான் இருக்கும். ஒரு நாளைக்கு இத்தனை நிமிஷம் இத்தனை காலம்னு வச்சிருக்கா, ஆனா அதை விட துல்லியமா காலம் வச்சிருக்கா. இந்த காலத்தை வைத்துக் கொண்டுதான் திரேதாயுகம் எவ்வளவு, திரேதாயுகம் எவ்வளவு, துவாபரயுகம் எவ்வளவு, கலியுகம் எவ்வளவு அப்படின்னு வச்சு ஆகமத்தும் 43,20,000 வருஷங்கள் ஒரு சதர் யுகம் வச்சிருக்கா. இதோட கணக்கு என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவடிகளேசனம், ஆச்சாரியன் திருவடிகளேசனம், பகவதாகள் திருவடிகளே சரணம்.